வணக்கம் நண்பர்களே, வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். கவின், துர்கா இருவரும் மனக்கோலத்தில் இருந்தனர். தனித்து விடப்பட்டிருந்தனர். இதுவரை அருகில் நின்று கலைத்த இருவருடைய தோழர்களும் தோழிகளும் சற்று முன்னர் தான் பிரியா விடை பெற்றன. கவின் நண்பன் குரு மட்டும் அருகில் நின்றான். கவின் கண்களால் கெஞ்சினான், "ப்ளீஸ்டா." புரிந்து கொண்ட குரு குறும்பு புன்னகையுடன் பை என்று கை காட்டி சென்றான். கவின் துர்காவின் காதுகளில் கிசுத்தான். அவள் முகம் குங்குமச்சிவப்பேறியது. நிச்சயதார்த்தம் முடிந்து 2 மாதங்களாகி விட்டன. மொபைல் போன் மூலமாக இருவரும் தினமும் நிறைய பேசினர், சிரித்தனர், கலகலத்தனர், காதல் வளர்த்தனர். அத்தனை பேசியும் பேசுவதற்கு இன்னும் ஏராளமாக இருந்தன. உதடு பிரிக்காமலேயே பேசுவது எப்படி என்று கவினுக்கு கற்றுக் கொடுத்தாள் துர்கா. அந்த பயிற்சி அவனுக்கு உடனடியாக வாய்க்கவில்லை. அதனாலேயே அவன் காதுகளுக்குள் கிசுகிசுத்தான். அவன் மூச்சு காற்று அவள் கன்னத்தை உரசும் போதெல்லாம் மேனி நடுங்கினாள். கண்ண கதுப்புகளில் வாசம் செய்யும் மெல்லிய ரோமங்களின் மயிர்கால்கள் உணர்ச்சி மேலிட்டால் சிலிர்த்தன. முதல் காதல், முதல் நெருக்கம், முதல் ஸ்பரிசம் இருவருக்குமே முதல்தான். பின்னர் கொண்டாட்டத்திற்கு கேட்கவா வேண்டும்? பிரபு பந்தல், டெக்கரேஷன், ரேடியோ, மேளம், கச்சேரி என்று கணக்கு முடிக்கும் பரபரப்பில் இருந்தார். அவருக்கு துணையாக தமன் இருந்தான். பிரபு அருகே அலமேலு வந்தாள். "என்னங்க, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. சரியா 2 மணிக்கு மண்டபச்சாவி கொடுக்கணும்," நினைவுபடுத்தினாள். "கொடுத்துடலாம். ஆமாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" "சாமான்களையெல்லாம் ஒதுங்க வச்சிட்டு இருக்கேன். உன் கூட யார் இருக்கா?" "ராஜபாளையம் அத்தையும் உடன்குடி சித்தியும் இருக்காங்க." "வேற யாரும் இல்லையா?" "இல்லைங்க, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க." "கவின் கூட யாரும் இல்லையா?" "ஏன், துர்கா இருக்காளே, அவ தானே இனி காலத்துக்கும் அவன் கூட இருக்க போறது." "தத்துவந்தான்." ஆலமேலும் உருவளித்தாள். "இங்கே பாரு, பிள்ளைங்க பக்கத்தில் யாருமே இல்லைன்னா எப்படி? அவங்களையும் கொஞ்சம் பார்த்துக்க." "சரிங்க" என்று விலகி சென்றாள் அலமேலு. 2 மணிக்கு மண்டபச்சாவியை கொடுத்து விட்டு கிளம்பி விட்டனர். வீட்டு வாசலில் தெருவாசிகள் ஏராளமானோர் குழுமி இருந்தனர். கல்யாணத்திற்கு நேரில் வர முடியாதவர்கள் வீட்டிற்கு வந்திருந்தனர். அலமேலு விரைந்து மணமக்களுக்கு ஆரத்தி சுற்றினாள். வலது காலை எடுத்து வச்சு உள்ளே போமா, துர்காவை பார்த்து சொன்னாள். வலது காலை இருவருமே ஒன்றாக எடுத்து வைத்து உள்ளே சென்றனர். அவர்கள் எதிரில் சுபா வந்தாள். "அக்கா" என்றபடி ஓடி வந்து துர்காவை கட்டி கொண்டாள் சுபா. "அக்கா, என்னால் உன் கல்யாணத்துக்கு வர முடியல பாத்தியா?" ஏக்கமாக பேசினாள் சுபா. "சுபா, உனக்கு +2 பரீட்சை நடக்குது. அக்கா கல்யாணத்தை விட பரீட்சை முக்கியம் இல்லையா?" "இல்லக்கா, இருந்தாலும்." "சுபா, இங்கே பாரு, இதனால எல்லாம் உன்னோட மேரேஜுக்கு அக்கா வராமல் இருந்துட மாட்டேன்" என்று புன்னகைத்தாள் துர்கா. "போக்கா, உனக்கு எப்பவும் கிண்டல் தான்," சினிங்கினாள் சுபா. அவளை பார்த்து உதட்டுக்குள் சிரித்தான் கவின். "அத்தான், உங்களுக்கு எங்கள் அக்காவை பிடிச்சிருக்கா?" கண் சிமிட்டினாள் சுபா. "உங்கள் அக்கா கையை விடாமல் பிடிச்சிருக்கேன் பாரு," கவின் சொல்ல கலகலவென்று சிரித்தாள் சுபா. "அத்தானின்னு நிற்கிறீங்களே, உட்காருங்க." அவசரமாக இருவரையும் அமர வைத்தாள் சுபா. அக்கம் பக்கத்தினர் இருவரையும் பார்த்து வாழ்த்தி தங்கள் கைகளில் இருந்த பரிசு பொருட்களையோ மொய்க்கவரையோ தந்துவிட்டு சென்றன. அலமேலு அருகில் வந்தாள். இருவருக்கும் பால் பழம் பிசைந்து கொடுத்தாள். பிரபு பரபரத்தபடி இருந்தார். காதிலிருந்து செல்போனில் கவனம் செலுத்தபடியே "அலமேலு, சரியா 4 மணிக்கு பெண் வீட்டார் வந்துடுவாங்க. பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்து தயார் பண்ணிவை" என்றவர் சுபாவை பார்த்தார். மொபைலை அணைத்தார். "என்னம்மா, நீ யூனிஃபார்ம்ல நிற்கிற?" கேட்டார். "ஆமா அங்கிள், எனக்கு பரீட்சை நடக்குது, அதான் கல்யாணத்துக்கு வர முடியல. ஸ்கூலிருந்து நேராக இங்கே வந்துட்டேன்." சுபா சொல்ல புன்னகைத்தபடி கிளம்பினார் பிரபு. அவர் நடையில் பரபரப்பு தொற்றியிருந்தது. 1 வார காலமாகவே இப்படித்தான் பரபரத்து இருக்கிறார். ஓய்வு என்ற பேச்சுக்கே இடமில்லை. கால்களில் சக்கரம் கட்டியவர் போல் ஓடுகிறார். தமன் அங்கே வந்தான். சுபாவை பார்த்தான். "ஆகா, இங்கு ஒரு ஏஞ்சல் நிற்குது, அதுவும் ஸ்கூல் யூனிஃபார்மில்" என்று கண் சிமிட்டினான். "டே, உதைப்பட போற," கவின் செல்லமாய் கண்டித்தான். "பாருடா, மச்சினியை பேசினதுக்கு ஐயாவுக்கு பொத்துக்கிட்டு வருது. சார், உங்கள் கல்யாணத்துக்கு ஓடி ஓடி பெண்டு கலந்துருச்சு, கொஞ்சம் விசுவாசம் வையுங்க. என்னோட மேரேஜுக்கு சார் இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும்" என்று சீண்டினான். அலமேலு அதட்டினாள். "டே, நீ இங்கே எதுக்கு வந்த? இப்படி ராவடி பண்ணுற?" "அம்மா, அந்த ஜாதி சங்க தலைவர் வந்திருக்கார், கார்லேயே உட்கார்ந்துருக்கார், அதான் அப்பாவை பார்க்க வந்தேன்." "போடா போய் அந்த வேலையை பாரு." மறுபடியும் சுபாவை பார்த்தான். "ஆமாம், ஏன் சொல்லி கல்யாண மண்டபத்திலே எதிர்பார்த்தேன்?" கேட்டான். அலமேலு இடை புகுந்தாள். "சார், கற்றுக்குங்க, அக்கா கல்யாணம், அதை விட பரீட்சை முக்கியம்னு ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கா. நீ காலேஜ் போய் எத்தனை நாள் ஆச்சுப்பா?" "அம்மா, அது ஸ்கூல், இது காலேஜ்" என்றவனாய் வெளியேறினான். ஜாதி சங்க தலைவருடன் உள்ளே வந்தார் பிரபு. அவரும் உடன் வந்தவர்களும் தங்கள் கைகளில் இருந்த பரிசுகளை தந்துவிட்டு மணமக்களுடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு விடைபெற்றனர். சாந்தி முகூர்த்தம் பெண் வீட்டில் இருவரையும் அழைத்து கொண்டு சென்று விட்டனர். அண்ணனுக்கு துணையாக தமனுடன் சென்றிருந்தான். அப்பாடா என்றபடி சோஃபாவில் புதைந்தார் பிரபு. ஆளுமேலு அருகில் வந்தாள். என்னங்க சாப்பிடலையா கேட்டாள். இல்லம்மா, எனக்கு இப்போ ஓய்வுதான் தேவை, கொஞ்சம் ஃப்ரீயா விடு என்றவர் கண்களை மூடிக்கொண்டார். அலமேலு உள்ளே சென்றால் வீட்டை ஒழுங்குபடுத்தினால் அடுக்களைக்குள் சென்றால் பால் இருந்தது, எடுத்து காய்ச்சினாள். ஒரு டம்ளரில் ஊற்றி எடுத்தால் ஹாலுக்கு வந்தாள். பிரபு கண்களை மூடிய நிலையிலேயே இருந்தார். என்னங்க என்ன அலமேலு கண்களை திறக்காமலேயே கேட்டார். இந்த பாலையாவது குடிங்க. விழிகளை பார்த்தார். அலமேலுவை பார்த்து முருவளித்தார். பாலை வாங்கி ஒரே மடக்கில் குடித்தார். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க, எனக்கு மட்டும்தான் அலுப்புன்னு நினச்சிட்டேன். நீயும் தான் ஒரு வாரமாக அல்லாடுற, வா உட்காரு. அலமேலு சிரித்தாள். என்ன ஐயாவுக்கு இன்னைக்கு அக்கறை ரொம்ப பலமாக இருக்கு, உட்காருங்கிறேன். அருகில் அமர்ந்தாள். அவள் கால்களை பற்றினார். மெதுவாக அமுக்கி விட தொடங்கினார். என்ன வேலை பண்ணுறீங்க? அலமேலு, எத்தனை நாள் நீ எனக்கு இந்த பணிவிடையை செஞ்சிருப்ப, இன்னைக்கு என்ன நான் பண்ணினா என்ன தப்பு? விடுங்க, யாராவது பார்க்க போகிறாங்க. பார்க்கட்டுமே, நான் என்னோட மனைவிக்கு பணிவிடை செய்கிறேன், யார் என்ன செய்ய முடியும் என்று சிரித்தார். ஆளை விடுங்க சாமி, ரொமான்ஸ் ரொம்பவும் தான் அள்ளிக்கிட்டு போகுது என்று எழுந்து கொண்டாள். கணவனை பார்த்து சிரித்து கொண்டே அடுக்களைக்குள் சென்றாள் அலமேலு. எதிரே இருந்த இருக்கையில் காலை தூக்கி போட்ட பிரபு அப்படியே கண்ணுறங்கி போனார். தமன் காலையிலேயே வந்துவிட்டான். குளித்து முடித்து கல்லூரிக்கு கிளம்பினான். டைனிங் டேபிளுக்கு வந்தவன் அரக்க பறக்க டிஃபனை பேய்த்து வயிற்றுக்குள் தள்ளினான். அலமேலு அருகில் வந்தாள். ஏண்டா பறக்கிற, ஆறாமற சாப்பிட்டு போடா அதட்டினாள். அம்மா, காலேஜுக்கு போய் ஒரு வாரமாச்சு, அங்கே ஏகப்பட்ட பேர் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க என்றபடியே அள்ளி எறிந்தான். அவசர அவசரமாய் சிற்றுண்டியை முடித்தவன் அம்மா நான் வரேன் என்று புயலாய் வெளியேறினான். வெளியில் பைக் உதைத்து கிளம்பும் சத்தம் கேட்டது. பாத்ரூமிலிருந்து வெளிப்பட்டார் பிரபு. டவலால் முகத்தை துடைத்தபடியே அலமேலுவின் அருகில் வந்தார். காஃபி குடுமா என்றார். இப்போ முகத்தை கழுவி விட்டு வந்ததுக்கு குளிச்சிருக்கலாமே, ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே. குளிக்கலாம், முதல்ல காஃபியை கொடு. அடுக்களைக்குள் சென்றவள் காஃபியை கலந்து எடுத்து வந்து நீட்டினாள். வாங்கி உறிஞ்சவர் நல்ல உறக்கம் அடிச்சு போட்டவன் போல உறங்கியிருக்கேன். அப்பாடா, இப்போ எப்படி இருக்குது தெரியுமா, அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்குது என்றார். அலமேலு அவரை பார்த்தபடியே நின்றாள். என்ன அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லைங்க. சரி, கவின் பேசினானா? ஆமாங்க, காலையிலே பேசினா, உங்களை கேட்டான், தூங்குறதா சொன்னேன். துர்கா பேசினாலா? ஆமாங்க பேசினா. எப்போ வராங்களா? இன்னைக்கு சாயந்தரம் நம்ம தான் போய் அழைச்சிட்டு வரணும். காஃபியை முழுவதுமாக குடித்தவர் எதிரில் இருந்த டீப்பாயில் டம்ளரை வைத்தார். என்னங்க? சொல்லு அலமேலு. சம்மந்தியமாக பேசினாங்க. என்ன பேசினாங்க? என்ன சொன்னாங்க? ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்களா, என்னென்ன பொருட்கள் வேணும், எந்த கம்பெனியில் பார்த்து வாங்கணும்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? சம்மந்தியம்மா, எங்கள் வீட்டில் எல்லா வசதியும் இருக்குது, எல்லா பொருள்களும் இருக்குது, ஏன் சிரமப்படுறீங்கன்னு சொன்னேன். வெரி குட். சரி சம்மந்தியம்மா அதுக்கு என்ன சொன்னாங்க? எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, அதை காப்பாற்றணும், அதுக்கு செஞ்சதானே எனக்கு பெருமைன்னு சொல்கிறாங்க. சூப்பர் சூப்பர். பிறகு சம்மந்தியம்மா ஊர் மெச்சிடன்னு செய்கிறேன்னு கஷ்டம் எதுவும் படாதீங்க. மகாலட்சுமி மாதிரி உங்கள் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு அனுப்புறீங்க, இதை விட எந்த சீர் எங்கள் வீட்டை நிறைச்சிட முடியும்னு சொன்னேன். அருமை, இவ்வளவு அழகாக பேசதான் எங்கே கற்றுக்கிட்ட? நானே ஐயாவுடைய இதுதான் எல்லாமே. இல்லை, மனசு சுத்தமுள்ள எல்லோரும் இதைத்தான் செய்வாங்க, நீயும் அதைத்தான் செஞ்சிருக்க என்றவர் அவளை அருகே அழைத்தார். நெருங்கி நின்றாள் அலமேலு. எழுந்து கொண்டவர் அப்படியே தன் கைகளை மாலையாக்கி அவளை சுற்றி வளைத்தார். ஐயோடா, ஐயாவுக்கு என்னாச்சு என்று வலிந்து விலகினாள். அலமேலு, இங்கே வாயே, உன்கிட்ட ஒரு ரகசியம் பேசணும். ஆஹாண்ணா, போய் முதல்ல குளிங்க, டிஃபன் ஆறிட்டுருக்கு, பிறகு பேசிக்கலாம் என்றவள் அவர் தோள்களை பின்புறமாக திரும்பி அலமேலு வைப்பார். கண்ணடித்தார். ஐயோடா ராமா என்றபடியே அடுக்களையை நோக்கி நடந்தாள் அம்பிகா. பிரபு பாத்ரூமுக்குள் நுழைந்தார். ஷவரை திறந்து விட்டார். பூ தூரலாய் நீர் அவர் தலையில் விழுந்து மேனியில் இறங்கியது. உடலில் இருந்து அத்தனை அலுப்பும் ஆவியாய் வெளியேறியது. தாலையை துவட்டியபடியே வெளியே வந்தார். சுட சுட டிஃபன் எடுத்து வைத்திருந்தால் அலமேலு டைனிங் டேபிளின் முன் அமர்ந்தார். துர்கா கவினுக்கு பார்த்து பார்த்து பரிமாறினாள். நளினி அருகில் வந்தாள். நீ உட்காருமா, நான் பரிமாறுறேன். இல்லம்மா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, அவர் சாப்பிட்டு தான் நான் சாப்பிட்றேன். அவள் கையை பற்றி தன் மடியில் இருத்தினான் கவின். அதான் அத்தை சொல்கிறாங்கல்ல, நீயும் சாப்பிடு என்று பூரியை பிட்டு உருளைக்கிழங்கு குருமாவில் தோய்த்து ஊட்டினான். என்னங்க நீங்கள், அவசரமாக எழுந்து கொண்டாள் துர்கா. அம்மாவை பார்த்து நாணினாள். அவர்களை பார்த்து சங்கோச்சமாய் நெளிந்தபடி அகன்றாள் நளினி. என்னங்க நீங்கள், அம்மா இருக்கிறாங்க கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல், இதுக்கு தானே உன்னை எனக்கு கட்டி தந்திருக்காங்க என்று இதழ் கடித்தான். நமட்டு சிரிப்பு சிரித்தான். ராசா, எல்லாம் உண்மைதான், அதுக்கு இடம் பொருள் ஏவல்னு இருக்கு என்று செல்லமாய் முறைத்தாள். சரிதான், இப்போதான் யாரும் பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் நெருங்கியவன் கொஞ்சினான். பக்கத்தில் வந்தாதான் பத்திக்குமே. இங்கே பாரு, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, பக்கத்தில் வந்துடு, இல்லைன்னா நான் வருவேன் எழுந்தான். என்னங்க நீங்கள், சினுங்கினாள் துர்கா. அப்போது வரலாமா என்று கேட்டுக்கொண்டே அங்கே வந்தாள் சுபா. கவின் அமர்ந்தான். ஓஹோ, இங்கே ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்குல்ல என்று தன் நாக்கை கடித்தாள் சுபா. வாளு, எதுவுமல்ல, உட்காரு கவின் சொல்ல எதிரில் அமர்ந்தாள். அக்கா, அது என்ன என்றாள் சுபா. எது? உன் கண்ணத்தை பாரேன், எப்படி சிவந்து போயிருக்கு. ஏய், சும்மா இருக்க மாட்டேன். இல்லக்கா, முகத்துக்கு என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டேன். உதைப்பட போற சுபா. உள்ளிருந்து அம்மாவின் குரல் கேட்டது. என்னம்மா, அங்கே என்ன பண்ணுற? அம்மா, டிஃபன் சாப்பிட போகிறேன். டிஃபனா? அது இங்கே வா, சாப்பிடலாம். என்னம்மா என்று அழுத்தபடியே எழுந்து கொண்டாள் சுபா. துர்காவையும் கவினையும் மாறி மாறி பார்த்தால் பின்னர் கழுக்கென்று சிரித்தபடி அம்மாவை நோக்கி ஓடிச் சென்றாள். இம்சை என்று பெரிதாக சிரித்தான் கவின். துர்கா முறைத்தாள். இவை இம்சை. உங்க தம்பி தாயே, தெரியாம சொல்லிட்டேன், பூரி எடுத்து வைமா. அவன் பின்வாங்கியதை கண்டு நமட்டு சிரிப்பு சிரித்தவள் பூரியை எடுத்து வைத்தாள். அவன் வெள்ளை வெள்ளலாய் இழுத்து விளங்கும் அழகை ரசித்தாள். நளினி மீண்டும் அங்கே வந்தாள். துர்கா, சாப்பிடுமா, ஃபர்னிச்சர் மார்ட் வரைக்கும் போகணும் என்றபடியே அவளை வழிந்து அமர வைத்தாள். தட்டில் பூரியை எடுத்து வைத்தாள். சுபா உள்ளிருந்து குரல் கொடுத்தாள். அம்மா, என்னைய சொல்லிட்டு நீ அங்கே என்ன பண்ணுற? ஏ, ஒழுங்கா சாப்பிடு, உதைப்பட போற என்றாள் நளினி. வாசலில் பைக் நிறுத்தும் சப்தம் கேட்டது. செல்வம் உள்ளே வந்தார். கேட்டார், என்ன எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா என்றாள் நளினி. வாங்க, நீங்களும் சாப்பிடுங்க, போகலாம் என்றாள் நளினி. மகளையும் மருமகனையும் பார்த்தார். நீ உள்ளே எடுத்துட்டு வா என்றபடி உள்ளறைக்கு சென்றாள். துர்கா புகுந்த வீட்டிற்கு வந்துவிட்டால் புகுந்த வீடு என்ன, இனி இதுதான் இவளுடைய வீடு, இதுதான் இவளுடைய குடும்பம், குளம், கோத்திரம் எல்லாம். இந்த குடும்பம் தலைக்கு வந்த தலவிருட்சம் இவள். இந்த குடும்பத்தின் புகழ், பெருமை எல்லாமுமே இனி இவளை சார்ந்ததுதான். புது இடம், புதிய மனிதர்கள், எப்படி எதிர்கொள்ளப் போகின்றோம்? பெண்ணாய் பிறந்த ஒவ்வொருக்குமே எதிர்கொள்ளும் பிரச்சனை தான். துர்காவுக்கும் அந்த பயம் இருந்தது. திருமணத்திற்கு முன்பே அவர்களை பற்றி ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருந்தாள். இருப்பினும் அவர்கள் குடும்பத்திற்குள் பொருந்தும் போதுதான் தன் நிலை என்னவென்று தெரிய வரும். வந்த அன்றே அந்த பயமெல்லாம் போக்கும் விதமாக நடந்து கொண்டாள். அலமேலு மாமியார் என்ற உறவை எதிர்பார்த்து வந்தவளுக்கு அம்மாவாக தன்னை பதிவு செய்தாள் அலமேலு. அன்பு பாராட்டுவதிலும் அரவணைப்பதிலும் அம்மாவையே பிரதிபலித்தாள். மாமனாரும் அப்பாவாகவே மாறியிருந்தார். பலவிதமான எதிர்பார்ப்புகளுடன் நெருடல்களுடன் புகுந்த வீடு செல்லும் பெண்களுக்கு இதைவிட பெரிய வரம் என்ன வேண்டும்? காதலாய் கசிந்திருக்கும் கணவன், அண்ணி என்று வலிய வரும் தமன். அந்த குடும்பத்தில் மிக அழகாய் பொருந்தி போனாள் துர்கா. மகளையும் மருமகனையும் அழைத்துச் சென்றுதான் சீர்பொருட்களை வாங்க வேண்டும் என்று அப்பா உறுதியாக இருந்தார். அதன் காரணமாகவே கல்யாணத்திற்கு முன்பாக எந்த ஒரு பொருளையும் அப்பா வாங்கி வைத்திருக்கவில்லை. இருவரும் கடைவீதிக்கு அழைத்துச் சென்றவர், உங்களுக்கு என்ன தேவையோ, என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் என்றார். கவின் தயங்கினான். மாமா, எங்கள் வீட்டில் எல்லா பொருள்களுமே இருக்குது, இதை கொண்டு போய் எங்கே போடுறது என்றான். செல்வம் சிரித்தார். மாப்பிள்ளை, செய்ய வேண்டிய முறை நாங்கள் சரியாக செய்யணுமல்ல என்றார். இல்லை மாமா, இந்த பணத்தை சேமித்து வைத்திருந்தால் சுபா கல்யாணத்திற்கு பயன்படுமே. அது இருக்குது மாப்பிள்ளை, 5-6 வருஷம், அதுக்குள்ளே இன்னும் நிறைய தேடிக்கலாம். மாமா, நாளைய வருமானத்தை விட இன்றைய சேமிப்பு முக்கியம் இல்லையா? மாப்பிள்ளை, இந்த சீசனத்தை செய்கிற பழக்கம் எப்படி வந்தது தெரியுமா? அவரையே பார்த்தான் கவின். மாப்பிள்ளை, ஒரு பெண் பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டுக்கு போனதும் ஒரு ரோஜா செடியை ஒரு மண்ணில் இருந்து இன்னொரு மண்ணில் பதியன் போகிறதும் ஒன்று தான் என்று நிறுத்தினார். துர்காவும் கவினும் அவரையே பார்த்தனர். செல்வம் தொடர்ந்தார். அப்படி ரோஜா செடி இன்னொரு இடத்துல பதியன் போட்டால் உடனே செழிச்சு வளர்ந்துடாது. அதனால் அது பிறந்த இடத்து மண்ணையும் சேர்ந்து எடுத்துகிட்டு போய் புது மண்ணில் சேர்த்து ஊஞ்சி வைப்பாங்க. நளினியும் சுபாவும் கூட அருகில் வந்தமர்ந்தன. செல்வம் மீண்டும் பேசினார். ஒரு பெண் பிறந்த வீட்டில் அவளுக்கு பிடித்தமான பொருட்கள் ஏராளமாக இருக்கும். அவற்றையெல்லாம் அவள் புக்ககம் போகும்போது கொடுத்துவிடும் பழக்கம் இருந்தது. தன் உறவுகளை இழந்து புதிய உறவுகளை தேடிச் செல்லும் பெண்ணானவள் தனக்கு பிடித்தமான பரிச்சயமான பொருள்களை பார்க்கும்போது தனது பிறந்த வீட்டின் பிரிவை எண்ணி அவள் வருந்துவது குறையும். அதன் காரணமாகவே அவளுடைய பொருள்களை எடுத்துச் சென்றாள். அந்த பழக்கம்தான் பின்னர் வரதட்சணை என்ற பெயரில் மாறியது. பொன், பொருள், வாகனம், பணம் என்று சீதனமாக தரப்பட்டது. கவின் வியந்து போனான். மாமா, இத்தனை விஷயங்கள் உள்ளனவா என்றான். துர்கா, உனக்கு என்ன தேவையோ கேட்டு வாங்கிக்க, எந்த சங்கோஜமும் வேண்டாம் என்றார். சரிப்பா, துர்கா முறுவளித்தாள். மாலை அவளை அழைத்துச் செல்வதற்காக பிரபு கார் அமர்த்தி வந்திருந்தாள். சீதன பொருட்கள் டெம்போ வேன் ஒன்றில் ஏற்றப்பட்டிருந்தது. அலைமேலு தன் மருமகளை அழைத்து வந்தால் பின்னாலேயே புன்னகையுடன் கவின் வந்தான். செல்வம் தன் மகளை பார்த்தார். அணை உடைத்த வெள்ளம் போல் அவர் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அவர் கரங்களை பற்றினாள் நளினி. என்னங்க சின்ன குழந்தை போல கண்ணை துடைச்சிங்க என்றாள். தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முயன்றார், முடியவில்லை. அதே நிலையில்தான் சுபாவும் நின்றாள். நளினி இருவரையும் தேய்ச்சினாள். துர்கா காருக்கு அருகில் சென்ற பின் விடை பெறுவதற்காக தன் பெற்றோரை பார்த்தாள். பிரிவின் துயரால் அப்பா துடித்து கொண்டிருப்பதையும் பார்த்தாள். அவள் உள்ளம் துடித்தது, கண்கள் பணித்தன. அப்பா என்று அலறியவளாக ஓடி வந்தாள். அப்பாவை கட்டிக்கொண்டாள், கேவினாள். அவருக்கும் பேச நாயளவில்லை. பாச போராட்டம் பார்த்தவர் அனைவர் கண்களும் குளமாயின. சுபாவை கட்டிக்கொண்டு அள் துர்கா அக்கா அக்கா என்று விசும்பினாள் சுபா. நளினிதான் மன தைரியத்துடன் நின்றாள். துர்கா, அவங்க காத்திருக்காங்க பாரு, கிளம்புமா என்றாள். சுபாவிடமிருந்து விடை பெற்றால் காருக்கு வந்தாள். தன் குடும்பத்தினரை பார்த்து கை கூப்பினாள். செல்வம், நளினி, சுபா மூவரும் கையசைத்து வழியனுப்பினர். இப்போது நினைத்தவளுக்கு அழுகை பொத்துக்கொண்டு வந்தது. தன் தோழியின் திருமணத்திற்கு சில மாதங்கள் முன்னால் சென்றிருந்தாள் துர்கா. அவள் தன் பெற்றோரை பிரிந்து புககம் கிளம்பிய போது தோழி தேம்பியதை கண்டு உள்ளுக்குள் ரசித்து சிரித்தாள். அதற்கு காரணமும் இருந்தது. தன் காதலனையே தோழி மணந்திருந்தால் குதூகலிக்க வேண்டிய நேரத்தில் அவள் ஏன் அழ வேண்டும் என்பதே அவள் கேள்வி. ஆனால் இன்றுதான் அந்த இடத்தில் நின்று உணர்ந்தபோதுதான் அது எத்தகைய வழி என்பதும் புரிந்தது. அப்பா கம்பீரமானவர். அப்பாவின் கம்பீரம் அவள் அறிந்ததுதான். அவள் தாய் இறந்தபோது கூட அப்பா இத்தனை கலங்கவில்லை, அத்தனை கம்பீரமாக நின்றாராம். அம்மா சொல்லி கேட்டிருக்கிறாள். தன் மகள் தன்னை விட்டு பிரிந்து புகுந்த வீடு செல்கின்றாள் என்ற நிலையில் அந்த பிரிவு துயரை தாளாமல் அப்பா தவித்த தவிப்பு இப்போது நினைத்தாலும் மேனி புல்லரித்தது. தந்தையைப் போலவே தங்கை சுபாவும் அடைந்த துயரம் அது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். நாளை அவளும் புகுந்து வீடு செல்ல வேண்டியவள்தான். அதற்கான ஒத்திகைத்தானோ அவளது அழுகை. துர்காவுக்கும் சுபாவுக்கும் நல்ல நெருக்கம் உண்டு. அதே நேரத்தில் பிற சகோதரிகளைப் போல அடித்து கொள்வதும் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களும் கூட அவர்கள் பெரியதாக மோதிக்கொள்வதும் உண்டு. சுபா வளர்க்கும் பூச்செடிகளிலிருந்து ஒரு சிறு பூவை பறித்து துர்கா தலையில் வைத்துக்கொள்ள முடியாது. அத்தனை சண்டை பிடிப்பாள் சுபா. அவளாக இறக்கப்பட்டு கொடுத்தால்தான் உண்டு. துர்காவும் அப்படித்தான். நிறைய படிப்பால் அவளது புத்தகங்களை சுபா தெரியாமல் எடுத்துக்கொள்வாள். கேட்கவா வேண்டும், வீடே திமிலோகப்படும். யுத்தம் அடங்க வெகு நேரமாகும். அவர்கள் இருவரையும் விலக்கி தீர்ப்பதற்குள் நளினிக்கு போதும் போதும் மென்றாகிவிடும். அத்தகைய தங்கை தான் இன்று அக்காவின் பிரிவை எண்ணி கலங்குகிறாள், விம்முகிறாள், விசும்புகின்றாள், கேவுகின்றாள், கதறுகின்றன. உறவின் உன்னதம் துர்காவுக்கு திக்கு முக்காடச் செய்தது. அம்மாவை நினைக்கும் போது வியப்பாக இருந்தது. எதற்கெடுத்தாலும் பொசுக்கென்று அழுதுவிடும் அம்மாவா இவள்? எத்தனை மன உறுதியுடன் நின்றாள். அந்த மன உறுதி அவளுக்கு எங்கிருந்து வந்தது? குழம்பினாள், தனக்குள் அலசி ஆராய்ந்தால் அந்த உண்மை பளிரிட்டது. இந்த பிரிவின் வழியை அம்மா ஏற்கனவே அனுபவித்து விட்டார்கள். அவள் தாய் வீட்டிலிருந்து அப்பாவின் கரம் பிடித்து புகுந்த வீடு கிளம்பிய போது எனக்குள் தோன்றிய அத்தனை உணர்வுகளும் அவளுக்குள்ளும் ஏற்படவே செய்திருக்கும். அந்த வழிகளையும் பிரிவுகளையும் தாண்டித்தானே அவள் இல்லறத்தில் ஜெயித்திருப்பாள். அதனால்தான் அத்தனை மன உறுதியுடன் நின்றாள் அம்மா. அப்படியே வீட்டிற்குள் உலா வந்தால், ஒவ்வொரு இடமாக பார்த்தால், தொட்டு தடவி பார்த்தால், இன்னும் அவையெல்லாம் அவள் உள்ளத்திற்குள் நெருக்கமாகவில்லை, உயிருடன் உறவாகவில்லை. இன்னும் சில காலம் ஆகும். திருமணத்திற்கு 2 நாட்களுக்கு முன்னர் தன் வீட்டிற்குள்ளே அப்படியே சுற்றி வந்தது ஞாபகத்திற்கு வந்தது. தனது அறை, தனது கட்டில், தனது பொருட்கள் என்று ஒவ்வொன்றாக தொட்டு தடவி பார்த்தாள். அப்பா ஆசையாக வாங்கி தந்த பொருட்கள், அம்மா சிறு வயதில் வாங்கி கொடுத்த பொம்மைகள் முதலியவற்றை எடுத்து பார்த்தாள். தான் அமர்ந்த இடம், உணவருந்த இடம், புத்தகம் படிக்கும் இடம் ஒவ்வொன்றையும் பார்த்தாள். பிரிவிற்கான ஒரு ஒத்திகையை அன்றே பார்த்து கொண்டாள். நினைத்தபடியே ஹாலுக்கு வந்தாள். அடுக்களையிலிருந்து வெளிப்பட்ட அலைமேலு அவளை பார்த்தாள். துர்காவுடைய மனநிலை அவளுக்கும் புரிந்தது. துர்கா கூப்பிட்டாள், அம்மா இங்க வாமா. அடுக்களை வாயில் நின்ற அலைமேலுவின் அருகில் துர்கா சென்றாள். எல்லாம் சரியாயிடுமா அலைமேலு சொல்ல அம்மா நீங்க என்றாள் துர்கா. ஆமாம்மா, உன் மனசு எனக்கு புரியுதுமா, எல்லாம் சரியாயிடுமா சொன்னபடியே அவளை அணைத்து கொண்டாள். அந்த அணைப்பில் தாய்மையின் ஸ்பரிசத்தை உணர்ந்தாள் துர்கா. பார்த்ததுமே எதுவும் நமக்கு உறவாயிடாதம்மா, பழக பழகத்தான் எல்லாம் உறவாகும், கொஞ்ச நாள் அதுக்கு பொறுத்து இருந்துதான் ஆகணும். சரிம்மா, உனக்கு மட்டும் இல்லைம்மா, பெண்ணாக பிறந்த எல்லோருக்கும் இது பொதுவானதுமா, அதுலேயும் உனக்கு சீக்கிரம் எல்லாமே உறவாயிடும். ஆலமேலுவின் அணைப்பிலிருந்து விடுபட்டாள் துர்கா. அத்தையே பார்த்தாள். துர்கா, நீ என்னை அம்மானும் மாமாவை அப்பானும் கூப்பிட்ற பார்த்தியா, அப்போவே நீ எங்களை ரொம்ப நெருங்கிட்டேம்மா, வேணும்னா பாரு கூடிய சீக்கிரமே எல்லாமே உனக்கு நெருக்கமாயிடும் பாரேன் என்றாள். அழகாக மலர்ந்தாள் துர்கா. அவள் நெற்றியில் முத்தமிட்டாள் அலமேலு. கவின் என்னம்மா சொன்னான், இன்றைக்கி தான் மேரேஜுக்கு அப்புறம் வேலைக்கு போகிறேன், வேகமாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனார். அதை கேட்கலம்மா, ஹனிமூன் வெளியில் எங்கேயோ அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னானா? ஹனிமூனா, அதெல்லாம் எதுக்குமா புரியாமல் பேசுகிறியே, ஹனிமூன்னு சொன்னதில் செலவு தான் உன் கண்ணுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைம்மா, ஹனிமூன் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள நல்ல புரிதல் ஏற்படும், அதனால தான் இந்த ஹனிமூன் கலாச்சாரத்தையே உண்டு பண்ணி வச்சாங்க அலமேலி சொல்ல துர்கா மிருதுவாக சிரித்தாள். என்னம்மா சிரிக்கிற? அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் உங்கள் காலத்து சமாச்சாரமா? என்னம்மா சொல்கிற? ஆமாம்மா, உங்கள் காலத்தில் பொண்ணு மாப்பிள்ளையும் கல்யாணத்துக்கு முன்னால் சந்திக்கவும் முடியாது, பேசிக்கவும் முடியாது. ஆனால் இப்போ அப்படி இல்லைம்மா, நிச்சயம் பண்ணினதுமே அழகான பொண்ணு கையில் மாப்பிள்ளைங்க ஒரு செல்ஃபோனே ப்ரெசன்ட் பண்ணிடுறாங்க. 2 மாதமோ 3 மாதமோ தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்க இதை விட பெருசாக என்னம்மா வேணும் சொன்னவள் மீண்டும் புன்னகை பூத்தாள். அலமேலு அசட்டு சிரிப்பொன்று சிரித்தாள். இந்த மரமண்டைக்கு இது கூட புரியல பாரேன் என்றவள் துர்காவின் கன்னத்தை வருடினாள். அத்தையின் முகத்தை ஆழ்ந்து நோக்கியவள், அம்மா இப்போ நான் என்ன, நாங்கள் ஹனிமூன் போகணும் அவ்வளோதானே, போயிட்டா போச்சு என்று சிரித்தாள். விழிகளை மலர்த்தினாள் அலமேலு. உங்கள் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன் போதுமா மீண்டும் சொன்னாள் துர்கா. ஆமாம்மா, ஆசைதாம்மா, சொல்லுங்கம்மா. துர்கா, கல்யாணம், காட்சி, ஹனிமூன், நானும் பருவ காலங்களாக ஆசைப்பட்டிருக்கேன், ஆனால் எனக்கு நடந்தது என்றவளின் கண்கள் பனித்தன. துர்கா பதறினாள். ஐயோ அம்மா, என்னாச்சு? இல்லை ஒன்றுமில்லம்மா வலிந்து புன்னகைத்தாள் அலமேலு. அப்போது துர்காவின் செல்போன் ஒலித்தது. அவர்தான் பேசுகிறாரு என்றவள் மொபைலை உயிர்ப்பித்தாள். சொல்லுங்க என்றாள். அவன் பேச பேச துர்காவின் முகம் பிரகாசமானது. சரிங்க என்றவள் செல்லை அணைத்தாள். என்னவாம் அலமேலு கேட்டாள். அம்மா அவர் சீக்கிரம் திரும்பிடுறாரா, சினிமாவுக்கு போகலான்னு சொன்னார். சரிம்மா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க, லஞ்சுக்கு அத்தை எழுப்புறேன், சாப்பிட்டுட்டு நீ ரெடியாகலாம். சரிம்மா அலமேலு அடுக்கலைக்குள் செல்ல பின்னாலேயே சென்றாள் துர்கா. என்னம்மா, நானும் கூட மாட உதவுறேன். இங்கே பாரு, கொஞ்ச நாளைக்கு நீ அப்படி இப்படி இருந்தால் போதும், அதுக்கு பிறகு அடுப்படி சாம்ராஜ்யம் தானாகவே உன்கிட்ட வந்து சேரும் என்றாள் அலமேலு. சரிம்மா என்றவளாய் அகன்றாள் துர்கா. வைகரையில் துயிலும் பழக்கம் கொண்டவள் துர்கா அதிகாலையிலே எழுந்து குளித்து முடித்து பூஜையும் செய்துவிட்டு அடுக்களைக்குள் நுழைந்து கொண்டாள். சின்ன சின்ன வேலைகளை செய்தால் அத்தை எழுந்ததும் லகுவாக இருக்கும்படி பார்த்து கொண்டாள். பின்னர் வாயிலுக்கு வந்தாள். வாசல் தெளித்து கோலம் போட்டால் ஹாலுக்கு வந்தால். முதல் நாள் தினசரிகள் கிடந்தன. சோஃபாவில் அமர்ந்தவள் அதை எடுத்து புரட்ட ஆரம்பித்தாள். சினிமா விளம்பரங்கள் தென்பட்டன. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம். பட விளம்பரத்தை பார்த்ததும் தனக்குள் சிரித்து கொண்டாள். நேற்று சொன்னது போலவே 4 மணிக்கெல்லாம் வீட்டிற்கு வந்து விட்டான் கவின். வாசலிலேயே நின்றாள் துர்கா. அவளை பற்றி படர துணிந்தான் கவின். லாவகமாக விலகினாள் துர்கா. உள்ளே அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. என்ன, உங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்களா? இல்லை, நம்ம அப்பாவும் அம்மாவும் என்றபடி முறுவலித்தாள். கவினுக்கு புரிந்தது. அப்பா கடையை விட்டு அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாரே என்றவன் அவள் கரத்தை பற்றியபடி உள்ளே சென்றான். பிரபு அலமுடன் பேசி கொண்டிருந்தார். கவினை பார்த்தார். என்னடா இவ்வளோ சீக்கிரம்னு கேட்டார். சினிமாவுக்கு போகலான்னு இழுத்தான் கவின். பார்த்தேல்ல, நம்ம சொன்னப்பையெல்லாம் கேட்டானா? பன்னாட்டு நிறுவனத்தில் மென் பொறியாளராக வேலையில் இருக்கேன், நினச்ச நேரத்துக்கெல்லாம் என்னால் வர முடியாதுன்னு சொல்வானே, இப்போ பார்த்தியா சாருக்கு பொறுப்பு வந்துடுச்சு தன் மனைவியை பார்த்து சொன்னார். அலமேலுவும் சிரித்தாள். பிறகு ஏன் அவனைச்சின்றீங்க, போட அனுப்பி ரெடியாகு என்றாள். கவின் முன்னால் செல்ல துர்காவும் பின்னாலேயே சென்றாள். நல்ல ஜோடிதான் இல்லை என்று முறுவளித்தார் பிரபு. ஆமாங்க. பிறகு உன் மருமகள் மற்ற விஷயங்களில் எப்படி? அவளுக்கு என்னங்க ராசாத்தி, இப்படி ஒரு மருமக கிடைக்க நாம தான் கொடுத்து வச்சிருக்கணும், அதான் தெரியுமே. சொல்லுங்க எப்போ அவள் உன்னை அம்மானு என்னை அப்பான்னு கூப்பிட்டாலோ அப்போவே ரெண்டு பேரும் தொபுக்கடின்னு விழுந்துட்டோமே. பிறகு எதை சொல்கிறேங்க? அதான் சமையல் வீட்டு பராமரிப்புன்னு அவளோட பங்களிப்பு என்ன அதை கேட்குறீங்களா? சமையல் பண்ண விடலை, ஆனால் எல்லா வேலையும் நேர்த்தியாக செய்கிறா. அந்த நேரத்தில் சொல்லாமல் சொல்லுது அவள் சமையலில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பான்னு. ஓஹோ, அப்புறம் வீட்டு ஒழுங்கை தான் பார்க்குறீங்களே, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் கிட்டத்தில் போகிறதே இல்லை, எல்லாம் அவள் தான், சும்மா சுறுசுறுன்னு திரியறா. கவின் பாத்ரூமிற்குள் சென்று விட்டான். பாத்ரூம் வாயிலில் நின்றபடி அத்தையும் மாமாவும் பேசுவதை கேட்டபடி நின்றாள் துர்கா. பிரபு தொடர்ந்தான். இங்கே பாரு, அப்படியே அடுப்படி ராஜ்யத்தையும் அவகிட்ட ஒப்படைச்சிட வேண்டியது தானே. என்னங்க, 2 மாதம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கட்டுமே, அப்புறம் பார்த்துக்கலாம். சரியாக போச்சு, மருமக கைப்பக்குவத்தை தெரிஞ்சிக்க வேண்டாமா? அவள் விதவிதமாக சமைச்சு போட நம்மளும் வாய்க்கு ருசியாக சாப்பிட வேண்டாமா? அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே தமன் அங்கு வந்தான். ஆமாப்பா, அம்மா சமையலை சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு, அடக்கம் செய்ய வேண்டியதான் பாக்கி என்றான். டேய் உதைப்பட போகிற பாரு, அலமேலும் மிரட்டினாள், கையை ஓங்கினாள். அப்பா காப்பாத்துங்கப்பா என்றபடி அப்பாவின் பின்னால் ஓடி ஒளிந்தான். அந்த பயம் இருக்கட்டும். அலமேலு புன்னகை பிரிந்தாள். அண்ணி அண்ணி குரல் கொடுத்தான் தமன். என்ன தம்பி? அண்ணே, அம்மா சமையலிருந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். கைகளை குறுக்காக கட்டிக்கொண்டு பவ்யம் காட்டினான். அருளினோம் என்றவள் வலது கையை அவன் தலைக்கு மேலாக காட்டி ஆசி வழங்கினாள். அதை பார்த்த பிரபு வாய்விட்டு சிரித்தார். அலமேலும் கலகலத்தாள். அப்போதுதான் கவனித்தான் தமன். அண்ணி வெளியில் கிளம்பிட்டீங்களா கேட்டான். ஆமா தம்பி, அண்ணனும் நானும் சினிமாவுக்கு போகிறோம் அவள் சொல்ல. அண்ணி பார்த்தீங்களா, கொழுந்தனை மறந்துட்டீங்களே கொஞ்சி நான் தமன். டே நந்தி நந்தி என்றாள் அலமேலு. நல்ல வேலை கரடின்னு சொல்லாமல் விட்டுட்டீங்களே. அவன் கும்பிடு போட கரடி கரடி என்றார் அப்பா. அப்பா சினிங்கினான் தமன். அதை கண்டு குலுங்கி குலுங்கி சிரித்தாள் துர்கா. அந்த இடமே கலகலத்தது. சிரிப்பிலிருந்து மீண்டான் தமன். அண்ணி, என்ன படத்துக்கு போகிறதா பிளான்? துளசியிடம் கேட்டான். அண்ணன் வந்தாதான் தெரியும். அண்ணி, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் பாருங்களேன், தலைப்பே ஒரு மாதிரியாக இருக்கே, ஒரு புது அனுபவமாக இருக்குன்னா அந்த படத்துக்கு போங்க அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே துர்காவை பார்த்து கேட்டான். போகலாமா? அவள் முறுவளித்தாள். அம்மா வரேம்மா, அப்பா வரேம்பா விடைபெற்று கிளம்பினான். பின்னாலேயே ஓடி வந்தான் தமன். அண்ணி நானும் என்றான். கவினுக்கு விருப்பமில்லை. துர்கா கேட்டுக்கொண்டாள் என்பதற்காக அழைத்து சென்றான். தேவி சென்றனர். பிரமிப்பு முடியாமலேயே படத்தை பார்த்து முடித்தனர். காட்சிக்கு காட்சி கைத்தட்டல், வயிறு குலுங்க சிரித்தனர். வெளியில் வந்ததும் ஸ்லாகித்து போய் சொன்னான் கவின். வித்தியாசமான அனுபவம் தான் இல்லை, ரொம்ப நாளாச்சு இப்படி ஒரு படத்தை பார்த்து. ஆமாங்க, டைரக்டர் பேர் என்ன? பாலாஜி. தமிழ் சினிமா வரட்டில் குறிப்பிடப்பட்ட நபராக வருவார் பாரு. வீடும் வரும் வரை படம் பற்றியே பேசிக்கொண்டு வந்தான். பால்காரன் வந்திருந்தான். குரல் கொடுக்கவும் கையில் இருந்த பேப்பரை டீப்பாயில் போட்டுவிட்டு வெளியே வந்தாள். வாயில் கேட்டில் இருந்த பையில் பால் பாக்கெட் இருந்தது. எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள். பிரபு வந்திருந்தார். என்னம்மா வேகமாக எழுந்துட்டியா என்றார். ஆமாம் அப்பா, சரி நான் வாக்கிங் போயிட்டு வரேன், இருங்கப்பா காஃபி போட்டு தரேன் சாப்பிட்டுட்டு போங்க. சரிம்மா என்றபடி அருகில் கிடந்த சோஃபாவில் அமர்ந்தார். அடுக்களைக்கு நுழைந்தவள் சிறிது நேரத்தில் மணக்கும் காஃபியுடன் வெளியில் வந்தாள். அப்பா இந்தாங்க காஃபியை நீட்டினாள். பிரபு வாங்கி கொண்டால் உறிஞ்சு தொடங்கிய வினாடி அலமேலு கொட்டாவி விட்டவாறு வெளிப்பட்டாள். என்னம்மா நீயே பாலை காய்ச்சிட்டியா? ஆமாம்மா. சார் வாக்கிங் கிளம்பிட்டீங்களா? பார்த்தியா, நீ இத்தனை வருஷம் என் கூட இருக்கியே, இப்படி காலங்காத்தால் என்னை காஃபி தந்திருக்கியா? இத்தனை நாள் உங்கள் மருமகள் தான் காஃபி கலந்து தந்தாளாக்கும். இத்தனை நாள் நீ தான் தந்த. அது என்ன காஃபியா? கழனி தண்ணி மாதிரி எதையோ கொடுப்ப, நானும் உனக்கு பயந்து குடித்தேன். இப்படி மணக்கிற மாதிரி என்னைக்காவது காஃபி தந்திருக்கியா? அவர்கள் வேடிக்கை விளையாட்டை ரசித்தபடி அடுக்களைக்குள் சென்ற துர்கா இன்னொரு டம்ளரில் காஃபி கலந்து எடுத்து வந்தால் அத்தையிடம் நீட்டினாள். இல்லைம்மா, நான் பல் துளக்கல, பிறகு சாப்பிட்றேன் என்றாள். பிரபு சிரித்தார். ஆணையும் பூனையும் பல் விளக்கிட்ட சாப்பிட்றதுகள் என்றார். உங்கள் விளங்கினந்தானே, பிறகு எப்படி பல் துளக்கும்? அலைமேலு சொல்ல ஜகா வாங்கினார் பிரபு. காஃபி கிளாஸை துர்கா பெற்றுக்கொண்டால். அம்மா நல்ல காஃபி கொடுத்த ரொம்ப நன்றிம்மா பிரபு சொல்ல அலைமேலு இடைப்புகுந்தாள். போயிட்டு வாங்க, இன்னும் நிறைய நன்றி சொல்ல வேண்டியிருக்கும் சென்றாள். பிரபு வெளியேறி சென்றுவிட அம்மா இன்னைக்கு நான் சமைக்கிறேனே துர்கா கேட்டாள். இல்லைம்மா நான் எதுக்கு இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். அம்மா சும்மாவே இருக்கிறது எனக்கும் போர் அடிக்குது, அதான் கேட்டேன். துர்கா ஏற இறங்க துர்காவை ஏற இறங்க பார்த்தால் அலைமேலு புன்னகைத்தாள். சரிம்மா அவள் சொல்லவும் துர்காவிடம் உற்சாகம் பீறிட்டது. அம்மா என்னென்ன சமைக்கட்டும் ஆர்வமாய் கேட்டாள். துர்கா, நீ எந்த டிஃபனில் எக்ஸ்பர்ட்? எல்லாமே ஓரளவுக்கு சமைப்பேன், எக்ஸ்பர்ட்டாக இல்லையாங்கிறது நீங்கள் சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும். உன் கைப்பக்குவத்துக்கு சொல்லவா வேணுமா? நீ போட்டு கொடுத்திய காஃபி அதோட மனமே உன்னோட நலபாகத்தை சொல்லிச்சேம்மா. காஃபி நீங்கள் குடிக்கலையே, அதான் மாமா குடித்தாரு, அந்த வாசம்தான் ஆளை தூக்கிச்சே. அடடா மறந்தே போயிட்டே, உங்களுக்கும் கலந்து எடுத்து வந்த காஃபி டீப்பாயில் இருக்குது பாருங்க, நீ குடிச்சிடுமா? இல்லைம்மா பழக்கம் இல்லை. காஃபி சாப்பிட்றது தப்பு இல்லையே? என்னமோம்மா சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டது இல்லை. சரிம்மா எடுத்து வை, நான் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன் என்று கிளம்ப எத்தனித்தாள். அம்மா என்ன துர்கா? அம்மா என்ன சமைக்கிறேன்னு சொல்லலையே. இங்கே பாரு துர்கா, இது உன்னோட வீடு, இங்கே எல்லாமே உன்னோட விருப்பம்தான், நீ சமைக்கிறத நாங்கள் சாப்பிட போகிறோம். புன்னகையுடன் சொன்னவள் குளியலறை நோக்கி நடந்தாள். வெண்பொங்கலும் மெதுவடையும் செய்திருந்தாள் துர்கா. விடுமுறை என்பதால் கவின் இன்னும் எழுந்திருக்கவில்லை. மற்ற எல்லோருமே டைனிங் டேபிளில் ஆஜராகியிருந்தனர். துர்கா, நீயும் உட்காருமா, அத்தை பார்த்துக்கிறேன் என்றால் அலைமேலு. அம்மா இத்தனை நாள் நீங்கள் நின்றுட்டு தானே இருந்தீங்க, இனிமேல் நீங்கள் உட்காருங்க, நான் நிற்கிறேன் என்று முறுவளித்தாள். அண்ணி நின்றுட்டீங்க என்று தன் கட்டை விரலை உயர்த்தி காட்டினான் தமன். அனைவருக்கும் பரிமாறினால் 3 வகை சட்னி வைத்திருந்தால் கூடவே மணக்கும் சாம்பார். சிறிது எடுத்து வாயில் வைத்த பிரபு கண்களை மூடி அந்த ருசியை ரசித்தார். பொங்கல் நாவில் பட்டதும் கரைந்தது. ஆஹா என்றார் பிரபு. தமன் தன் பங்குக்கு ஓஹோ என்றான். புன்னகையோடு ஏற்றுக்கொண்டாள் துர்கா. அலமேலுவின் முகத்திலும் பெருமிதம் தவழ்ந்தது. பிரபு அலமேலுவை பார்த்தார். அப்பாடா உன்னோட கொடுமையிலிருந்து தப்பிச்சிட்டேன் என்று சீண்டினாள். தமன் அம்மாவை பார்த்தபடி விடுதலை விடுதலை என்று பாடினான். அலமேலு கோபப்படவில்லை. உங்களுக்கு மட்டுமா, எனக்கும் தான் விடுதலை என்று சினந்தாள். அதை கேட்ட அனைவரும் வெடிச்சிரிப்பு சிரித்தன. பிரபு துர்காவை பார்த்தார். அம்மா நீ 100 மதிப்பெண் வாங்கிட்டேம்மா என்றார். துர்கா மாறா புன்னகையுடன் இருந்தாள். அலமேலு சொன்னால், ரொம்ப நாளாச்சுமா இத்தனை ருசியாக சாப்பிட்டு, அப்படியே எங்கள் அம்மாவோட கைப்பக்கம் இருக்குது, எங்கள் அம்மா ஆக்கி போட்டு கிடைச்சது போலவே இருக்குது என்றான். பிரபு பேசினார். நான் சொல்லணும்னு நினச்சேன், அவன் முந்திக்கிட்டா பாரு என்றபடியே சிரித்தார். பிறகு என்ன, சமையல் சாம்ராஜ்யம் இனி அண்ணியோட தான் என்றான் தமன் குதூகலத்துடன். சாப்பிட்டு எழுந்து கொண்டனர். பிரபு கேட்டார். கவின் இன்னும் எழுந்துக்கலையா? ஆமாப்பா, ஞாயிறு சொகத்தை அவன் விட்டு கொடுக்க மாட்டான் என்றபடியே சுவர் கடிகாரத்தை பார்த்தார். மணி 9 ஆயிடுச்சு, அவனை எழுப்பி விடுமா? அப்புறம் இன்னைக்கு ஞாயிறு ஏதாவது ப்ரோக்ராம் போட்டிருக்கீங்களா? இல்லைப்பா. அப்படியே உங்கள் அப்பா வீட்டு பக்கம் போயிட்டு வர வேண்டியதானே? ஆமாப்பா, நேற்று தேட்டரில் இருந்தப்பே அம்மா ஃபோன் பண்ணாங்க, பிறகு என்ன போயிட்டு வாங்க, நான் தான் உங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன்னு அம்மா கிட்ட சொன்னேன். துர்கா, உனக்கான நாட்கள்னு சில இருக்கணுமா, அந்த நாட்களை யாருக்காகவும் இழக்கக்கூடாது, உனக்கான எல்லா சுதந்திரமும் இங்கே உண்டுமா பிரபு சொல்ல துர்காவின் கண்கள் பணித்தன. உற்சாகமானால் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு தகவல் சொன்னால் அதே கூதுகலத்துடன் வலம் வரத் தொடங்கினாள். தினசரியை புரட்டியபடியே உம்மென்று உட்கார்ந்திருந்தார் செல்வம். அவர் பார்வை பேப்பரில் இருந்தாலும் எண்ணம் முழுக்க மகளையே சுற்றி சுற்றி வந்தது. பெண்ணென்றால் ஒரு நாள் புருஷன் வீட்டிற்கு போய்தான் ஆக வேண்டும் என்ற நிஜம் புரிந்தது. அதனால் ஏற்படும் பிரிவின் துயரம் அதை உணரும் போதேதானே தெரிகிறது. அவரது கல்யாண காலம் ஞாபகத்திற்கு வந்தது. நளினி முதல் குழந்தை உண்டாகியிருந்தால் எல்லோரையும் போல் அவர் அடைந்த மகிழ்ச்சி உலகையே வென்று விட்டார் போல் அவர் கொண்ட பிரம்மை. நளினியை கொண்டாடினார். என் உயிர், அதை சுமந்து ஈன்று தரப்போகும் தாய்வள் என்று பரவசப்பட்டார். அவளை ஒரு தாய் போல் நின்று காத்தார். அப்போதெல்லாம் இருவருக்குள்ளும் வாக்குவாதம் தினமும். எனக்கு பெண் குழந்தைதான் வேண்டும் என்பார் செல்வம். இல்லை இது ஆண் குழந்தைதான் என்பார். இல்லை பாப்பாதான், இல்லை இல்லை தம்பிதான். இருவரும் அடிக்கடி வாதிட்டு கொள்வார். செல்வத்துடன் உடன் பிறந்தோர் 3 பேர், அவரையும் சேர்த்து 4 பேர் ஆண் பிள்ளைகள். செல்வத்தின் தந்தைக்கு தனக்கு ஒரு பெண் பிள்ளை இல்லையே என்ற ஏக்கம் நெடுநாட்களாக இருந்தது. அதன் தொடர்ச்சியே செல்வமும் தனக்கு பெண் குழந்தை வேண்டும் என்று விரும்பியது. இன்னொரு காரணம், தன் திருமணத்திற்கு முன்பே தாயை இழந்து விட்டார் செல்வம். அதனால் தன் தாயே தனக்கு மகளாக வந்து பிறக்க வேண்டும் என்ற ஆசையும் அவருக்கு இருந்தது. ஆனால் நளினியோ தொடர்ந்து ஆண் குழந்தைதான் என்று சொல்லி மகிழ்ந்தாள். பொதுவாகவே எல்லா தம்பதிகளுக்குள்ளும் இந்த பிரச்சனை தோன்றவே செய்யும். பெரும்பாலான ஆண்கள் தங்களுக்கு பெண் குழந்தைதான் வேண்டும் என்பர். பெண்களோ 100%, அதுவும் முதல் குழந்தையின் போது தங்களுக்கு ஆண் குழந்தைதான் வேண்டும் என்பர். இதற்கு காரணம் என்ன? பல தடவை விடைக்காண முயன்றிருக்கிறார். ஆனால் இப்போதுதான் விடை கிடைத்தது. பெண் குழந்தை முதலில் பிறந்தால் ஆண்களுக்கு பொறுப்புணர்வு வரும். பெண் குழந்தையை பெற்று வைத்துள்ளோம், அவளுக்கு சேமிக்க வேண்டும். அப்போது அதான் அவளை நல்ல இடத்தில் கொடுக்க முடியும், அவளை நல்ல முறையில் வாழ வைத்து பார்க்க முடியும். வீண் செலவுகளை தவிர்ப்பார், ஆடம்பரங்களை வெறுப்பார், பிறர் மதிக்கும் வகையில் நல்ல மனிதராக வலம் வருவார். பெண்கள் ஆண் குழந்தையை விரும்ப காரணம் ஒரே வார்த்தையில் சொல்லிவிடலாம், இறுதி வரையில் தன்னுடனே இருப்பார்கள். இப்போது புரிகிறதா? ஏனென்றால் பிறந்த வீட்டை விட்டு இன்னொரு இடத்திற்கு வாழ்க்கைப்பட்டு போகும்போது பெண்கள் அடையும் பிரிவு துயரம் தாங்கள் சென்ற இடத்தில் நிலைபடும் வரையில் இருந்து கொண்டேதான் இருக்கும். நளினி அடுக்களை வேலையாய் இருந்தால் அவள் மனதிற்கொள்ளும் துர்காவை பற்றிய ஞாபகங்கள். துர்கா கண்கலங்கி விடைபெற்று புகுந்த வீடு கிளம்பிய போது தன் கணவனும் சுபாவும் வேதனை தாழாமல் துடிப்பதை பார்த்தாள் நளினி. அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவள் மட்டும் கல்மரம் போல் நின்றாள். அவளுக்கு மட்டும் பெற்ற பாசம் இல்லையா? அல்லது துளசியின் பிரிவு துயர்தான் இல்லையா? இருந்தது. ஆனால் அருகிலேயே தன் கணவனும் இளைய மகளும் உள்ளுக்குள் வெடித்து சிதறி கொண்டிருக்கும்போது அவள் மட்டும் விதிவிலக்கா என்ன? இருவரையும் ஆறுதல் படுத்தி வீட்டிற்குள் அழைத்துச் சென்றாள். சிறிது நேரம் இருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்தனர். நளினி அடுக்களைக்குள் சென்றால் ஓவென்று கதறி அழ வேண்டும் போல் தோன்றியது. தன்னை அடக்கி கொண்டால் உள்ளுக்குள்ளேயே குமுறினாள். கண்ணீர் கன்னங்களில் தாரையிட்டது. எந்த நிலையிலும் தன் வேதனை இருவருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தாள். செல்வம் கடைக்கு சென்று விடுவார், சுபா கல்லூரிக்கு சென்று விடுவாள். இவள் மட்டும் வீட்டிற்குள் சுற்றி சுற்றி வருவாள். தன் மகள் நின்ற நடந்த நடமாடிய ஓடியாடி இடங்களை பார்த்து பார்த்து பொறுமுவாள். வீடு நிறைந்திருக்கும். துர்கா இல்லாததால் வெறுமைப்பட்டு போய்விட்டதாக உணர்வாள். துக்கம் மேலிடும், கண்கள் கலங்கும். வெளிப்படையாக தன் வேதனையை காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் உள்ளுக்குள்ளேயே குமைந்து தான் தெரிந்தாள். சுபாவோ 2 தினங்களுக்குள் சகஜ நிலைக்கு வந்துவிட்டாள். ஆனால் அப்பாவும் அம்மாவும் எதையோ பறிகொடுத்தாற்போல் இருப்பதை பார்த்து அவர்களை கலகலப்பூட்ட முயன்றாள். அவளின் குறும்புகளாலும் சேஷ்டைகளாலும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி கொண்டிருந்தன. தினமும் செல்போனில் மகளிடம் பேசி கொண்டனர். அப்போதெல்லாம் நளினி மாப்பிள்ளையோடு வீடு வரைக்கும் வந்துட்டு போமா என்பாள். லீவில் கண்டிப்பாக வரேம்மா என்பாள் துர்கா. அப்போது செல்போன் ஒலித்தது. தன் கையில் இருந்த தினசரியை போட்டுவிட்டு அடுக்களைக்கு ஓடி வந்தார் செல்வம். நளினியின் கையிலேயே ஃபோன் இருந்தது. நம்ம துர்கா தாங்க என்றவள் ஃபோன் தொடர்புக்கு சென்றாள். சொல்லுமா என்றாள். அவள் பேச பேச நளினி ரெக்கை கட்டி பிறந்தாள். சரிமா சரிமா என்றவள் மதியம் சாப்பாட்டுக்குள்ளே வந்துடுங்கம்மா என்று மறக்காமல் சொன்னாள். செல்வத்திற்கும் புரிந்தது. அவர் மனம் ஆளோளம் பாடியது. அப்படியே நளினியை கட்டி கொண்டார். அவள் கன்னத்தில் முத்தமலை பொழிந்தார். ஐயோ சாமி, ஆளை விடுங்க, சுபா வந்துட்டு போறா என்றவளாய் அவரிடமிருந்து விலகினாள். சிக்கன் மட்டன் நண்டு என்று ஒரு பெரிய லிஸ்டே போட்டாள். போங்க போங்க, வேகமாக வாங்கிட்டு வாங்க என்று விரட்டினாள். சுபா அப்போதுதான் விழித்திருந்தாள். பரீட்சைக்காக இரவு வெகு நேரம் வரை படித்து கொண்டிருந்ததால் இந்த தாமதம். அப்பாவிடமும் அம்மாவிடமும் தொற்றிக்கொண்டிருந்த பரபரப்பு கண்டு வியந்தாள். அப்பா பீரோவிலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு சுபா அருகில் வந்தார். என் செல்லம் என்று சுபாவின் கன்னத்தை லேசாக கிள்ளி தன் வாயில் போட்டுக்கொண்டு வாசலுக்கு விரைந்தார். பைக்கை உதைத்து கிளம்பி சென்றார். அம்மாவும் அடுக்களைக்குள் தடதடுத்து கொண்டிருந்தாள். என்னம்மா அக்கா வராளா என்றபடியே அம்மாவின் அருகில் போய் நின்றாள். ஆமாண்டி கற்கண்டே என்றவள் சுபாவின் மறு கன்னத்தை கிள்ளி தன் வாயில் போட்டுக்கொண்டாள். சுபாவிடமும் புதிய உற்சாகம் ஒன்று தொற்றிக்கொண்டு விட்டது. உலகில் எத்தனை உறவாக ஒருவன் பரிமளித்தாலும் மாப்பிள்ளை என்ற உறவாக அவன் ஜொலிக்கும்போது மாமனார் வீட்டில் கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் அலாதிதான். அப்படி ஒரு வரவேற்பும் உபசரிப்பும் தான் கவினுக்கு கிடைத்தது. திக்கு முக்காடி போய்விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். அவனிடம் தனியாக ஒரு கர்வமும் தலை தூக்கிவிட்டது. இதைதான் மாப்பிள்ளை முறுக்கு என்பார்கள். சரியாக சாப்பாட்டு வேலைக்குத்தான் வந்திருந்தனர். உள்ளே நுழைந்ததும் டைனிங் டேபிளுக்கு அழைக்கப்பட்டான். கொஞ்ச நேரம் ஆகட்டுமே என்றான். முதல்ல சாப்பாடு, பிறகுதான் எல்லாம் என்றனர் நளினியும் செல்வமும். சுபா தன் பங்குக்கு அத்தான் இப்போ உட்காரங்களா, நான் ஊட்டி விடட்டுமா என்றாள். தாயே ஆளை விடு என்று பெரிதாக கும்பிடு போட்டுவிட்டு அமர்ந்து கொண்டான் கவின். அதை பார்த்து கலகலவென்று சிரித்தாள் சுபா. இவற்றையெல்லாம் ஒருவலுடன் பார்த்து கொண்டிருந்தாள் துர்கா. நளினி அவளை அதட்டினாள். துர்கா நீயும் உட்காரு என்றாள். இல்லம்மா, அவர் சாப்பிடட்டும். ஏன், அவருக்கு நீ ஊட்டிவிட போறியா? அம்மா செல்லமாய் கேட்டாள். சுபா பெரிதாக சிரித்தாள். மாட்டிக்கிட்டியா, உட்காரு உட்கார் என்றபடி அவள் தோளை அழுத்தி இருக்கையில் அமர வைத்தாள். பதார்த்தங்களை எடுத்து வர உள்ளே சென்றாள் நளினி. பின்னாலேயே அடுக்களைக்குள் சென்றார் செல்வம். நீங்க எங்க இங்க என்றவள் தொடர்ந்து நீங்களும் உட்காருங்க என்றாள். மாப்பிளை சாப்பிட்டும் அவருக்கு முன்னால் போயா நெளிந்தாள். அச்சோடா வெக்கத்தை பாறேன் என்றவள் அவரை பிடித்து தள்ளினாள். போங்க போய் உட்காருங்க என்றாள் தொடர்ந்து. சுபா நீங்க வா என்றாள். சுபாவும் அம்மாவுடன் சேர்ந்து கொண்டாள். அவள் கண்கள் வியப்பால் விருந்தின. இத்தனை உணர்வுகளையும் அம்மா ஒருத்தியே எப்படி சமைத்தாள்? இருவரும் அடுத்தடுத்து பதார்த்தங்களுடன் வரிசையிட்டன. அதை பார்த்த கவின் மூச்சு முட்டி போனான். துர்காவோ ஏ என்ற பார்வை பார்த்தாள். அவள் உதட்டுக்குள் சிரித்து கொண்டாள். தலைவாழைகளை வாங்கி வந்திருந்தார் செல்வம். அதனை இருபுறமும் விரித்தார். கவின் மிரண்டு போனான். சமைத்ததையெல்லாம் பார்த்து பார்த்து அடுக்கினாள் நளினி. இலை நிறைந்து போனது. உள்ளுக்குள்ளேயே மாயா பஜார் சினிமா பாடல் ஒலித்தது. சிரித்தாள் துர்கா. சாப்பிடுங்க என்றாள். என்ன மாப்பிள்ளை பேய்விழி விழிக்கிறீங்க? சுபா கலாய்த்தாள். ஏ மாப்பிள்ளைகிட்ட போய் அதட்டினாள் நளினி. சாப்பிடுங்க மாப்பிள்ளை என்றார் செல்வம். இல்லைம்மாமா கடை விரிச்சது போல் விரிச்சு வச்சிட்டிங்களே அதான் திணறினேன் நளினி சொன்னாள். மாப்பிள்ளை உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரியாது, அதான் எல்லாத்தையும் சமைச்சு வச்சேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் சாப்பிடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் உங்களோட ஃபேவரட் என்னென்னு. சரிங்கத்த, ஆனால் எனக்கு ஒரு வயிறு தானே இருக்குது கவின் புலம்பினான். அத்தான் என்னோட வயிறை கடன் தரட்டுமா சுபா சீண்டினாள். சுபா செல்வம் உரைத்தார். சாப்பிடுங்க என்றாள் துர்கா. என்று பெருமூச்சை விட்டவன் சாப்பிட கை வைத்தான். ஓஹோ, அக்காவோட கட்டளைக்குத்தான் இத்தனை நேரம் காத்திருந்தீங்களோ சுபா மீண்டும் கலாய்க்க சுபா அம்மா அதட்டினாள். கவின் சாப்பிட தொடங்கினான். அந்த அழகியை இமை கொட்டாமல் பார்த்தபடி நின்றன. மாப்பிள்ளை உபசரிப்பு என்று கேள்விப்பட்டிருக்கிறான் கவின். ஆனால் இத்தனை பெரிதாக இருக்கும் என்று அவன் எண்ணவும் இல்லை. தீநகருக்கு சென்றன. உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்குமா என்றார் அப்பா. எதுக்குப்பா? ரங்கநாதன் தெருவுக்கு பிறகு எதுக்கு வந்தோம் என்றார். அவரவருக்கு தேவையானதை வாங்கினார். கவின் சங்கடப்பட்டான். முத்து மாலை ஒன்றை வாங்கி தந்தார் செல்வம். மாப்பிள்ளை நீங்கள் கடகராசி தானே, இந்த முத்து மாலை உங்களுக்கு தான் போட்டுக்குங்க என்றார். இல்லை மாமா எதுக்கு இதெல்லாம்? மாப்பிள்ளை நான் உங்களுக்கு தர முதல் பரிசு வேண்டான்னு சொல்லக்கூடாது. உயர் ரகமான முத்துக்கள் 2 நாளைக்கு முன்னாலேயே ஆர்டர் பண்ணிட்டேன் என்றவர் தானே அவன் கழுத்தில் மாட்டிவிட்டார். சுபா ஓடி வந்தாள். அவள் கையில் ஒரு கூலிங் கிளாஸ் இருந்தது. அத்தான் இதை போட்டு பாருங்க என்றாள். எதுக்குமா? சும்மா பீழ விடாதீங்க மச்சா, மாட்டி பாருங்க, உங்கள் நிறத்துக்கு சும்மா டக்கராக இருக்கும், அஜித் மாதிரி ஆயிடுவீங்க என்றவள் வலிந்து அவளை மாட்டி விட்டாள். இவற்றையெல்லாம் பார்த்து புதிதாய் மலர்ந்த பூ போல சிரித்தாள் துர்கா. அம்மாவை பார்த்தாள் துர்கா. அவள் என்ன தரப்போகிறார் என யோசித்தபடி அதே வினாடியில் நளினி கவின் கன்னத்தை விரடி நெட்டி முறித்தாள். அங்கிருக்கும் கூட்டத்தை கூட அவள் பொருட்படுத்தவில்லை. பிள்ளைக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கும், வீட்டுக்கு போனதும் திருஷ்டி சுத்தி போடணும் என்றாள். கவின் கண்கள் பணிந்தன. கருப்பு நிற கண்ணாடி மறைத்தது. துர்கா புரிந்து கொண்டாள். அவன் கரத்தை பற்றினால் அது லேசாக நடுங்கியதையும் உணர்ந்தாள். வீட்டிற்கு கிளம்பின. கவின் துர்கா முன்னால் செல்ல செல்வம் நளினியும் பின்னால் சென்றன. சுபா முன்னும் பின்னுமாக துள்ளல் காட்டினாள். மாப்பிள்ளையையும் பெண்ணையும் முன்னால் நடக்க விட்டு பின்னால் நடந்து போகிறதுலையும் ஒரு சுகம் இருக்கும்ல என்றார் செல்வம். கவின் செவிகளில் தெளிவாக விழுந்தது அந்த வார்த்தைகள். வீட்டு பொறுப்புகள் அனைத்தையும் துர்கா ஏற்றுக்கொண்டால் அலைமேலு அவளுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்தால் பெரும்பாலும் ஓய்விலேயே கழித்தாள். தலைச்சுமையை இறக்கி வைத்தாற்போல் இதுவும் சுகமாகத்தான் இருந்தது. 25 ஆண்டுகளாக சுமந்த குடும்ப பொறுப்புகளை நேற்று வந்த மருமகளிடம் எப்படி ஒப்படைப்பது என்று அவள் வீம்பி பிடிக்கவில்லை. சந்தோஷமாகவே உணர்ந்தாள். ஒரு புத்தகம் படிக்க முடியாது, சற்று நேரம் டிவி பார்க்க முடியாது, அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். கணவன் பிள்ளைகள் என்று அவரவருக்கு பிடித்த சேனல்களையும் நிகழ்ச்சிகளையும் பார்த்து கொண்டிருப்பார். இவள் மட்டும் ஏதாவது ஒரு வேலையில் அல்லாடியபடி இருப்பாள். அவர்களை பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும். அங்கு மிங்கும் நடமாடும்போது ஓரக்கண்ணால் அவர்களை பார்த்து கொள்வாள். உள்ளம் பொறுமுவாள். ஆனால் குடும்ப தலைவி என்ற பொறுப்புணர்வு அவளை ஓரிடத்தில் நிற்க விடாது. பம்பரமாய் சுழல்வாள். அடுத்தடுத்து என்று ஓடிக்கொண்டே இருப்பாள். ஆனால் இன்று நிறைய ஓய்வு கிடைத்தது. விரும்பிய புத்தகம் படிக்க முடிந்தது. சோஃபாவில் சாய்ந்து கொண்டு ஹாயாக டிவி பார்க்க முடிந்தது. நல்ல நல்ல புத்தகங்களை தேர்வு செய்து கொடுத்தாள் துர்கா. நூல் வடிவில் புதிய புதிய எழுத்தாளர்களை அறிமுகம் செய்து வைத்தாள். எந்த நூலை எப்படி படிக்க வேண்டும் என நாம் பிரித்து காட்டினால் எல்லாமே புது அனுபவமாக இருந்தது. கன்னிமரா நூலகத்திற்கு அழைத்து சென்று மெம்பராக்கினாள். உள்ளே சென்றவள் கடல் போல் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நூல்களை பார்த்து விழிகளை விரித்தாள். மொழிவாரியான நூல்கள் தமிழ் பிரிவிற்குள் சென்றாள். நாவல், ஆன்மீகம், கதை, கட்டுரை என்று ரேக்கைகளில் பகுதி வாரியாக இருந்தன. ஓடி ஓடி பார்த்தாள். அதிலும் ஆலமேலு பதிப்பகம் என்று அவர்கள் வெளியிட்ட நூல்களை பார்த்தபோது இன்னும் மகிழ்ந்தாள். வீட்டிற்கு வந்ததும் துர்கா கேட்டாள், ஆலமேலு பதிப்பகம்னு வச்சிருக்கலாம், அது என்னம்மா? அலமோ, அதனால தான் அலமோன்னு பேர் வச்சிருக்காரு. அலமோன்னு சொன்னால் என் பேர் மட்டும்தானே வருது. ஆத்தையை புரியாமல் பார்த்தால் துர்கா. அலமேலு தொடர்ந்தாள். துர்காவுக்கு இப்போது புரிந்தது. அத்தை தொடர்ந்தாள், முதல்ல புத்தகங்கள் விநியோகிக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தார். எங்கள் மேரேஜுக்கு அப்புறம்தான் பதிப்பகம் ஆரம்பிக்கிறாரு. மலமலன்னு முன்னேறினார் என்று முன்கதை சுருக்கம் கூறினாள். அம்மா, பதிப்பகம் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு எதுவும் தெரியுமா? இல்லைம்மா, எல்லாம் அவர் தான். கவினுக்கும் தெரியாது, தமனுக்கும் தெரியாது. என்னை அடிக்கடி கூப்பிடுவார், வந்து பாரு பதிப்பகனா என்னன்னு தெரியும், நீயும் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவார். எனக்கு அதில் எல்லாம் விருப்பம் இல்லை, அதோட பிள்ளைகளை பார்க்க வேண்டிய கடமையும் இருந்துச்சு என்றாள் அலமேலு. அன்று துர்கா சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்தால் அவளுக்கு கூடமாட ஒத்தாசையாக நின்றாள் அலமேலு. மருமகளிடம் கேட்டாள், துர்கா, உங்கள் கல்யாணம் முடிஞ்சு 3 மாதம் ஆச்சு, இன்னும் ஹனிமூன் ட்ரிப் பற்றி பேச்சு எடுக்கலையே? இல்லைம்மா, பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு. இங்கே பாருமா, ஆறுன சோறு பழைய சோறுன்னு சொல்லுவாங்க. அது அந்தந்த நேரத்தில் சரியாக நடக்கணும். அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடைக்காது. அம்மா, நான் அவர்கிட்ட அப்போவே பேசினேன், ஆனால் அவர் வேறு மாதிரி யோசிக்கிறாரு. என்னம்மா சொன்னால்? வந்து ஹனிமூன் நாம் தனியாக சுற்றுறதை விட அப்பாவும் அம்மாவும் கூட இன்னும் வெளிநாடுகள் எங்கேயும் போகலை, அதனால் அவங்களையும் அழைச்சிட்டு ஏதாவது ஒரு வெளிநாட்டிற்கு போயிட்டு வருவோன்னு சொன்னார். எனக்கும் சரின்னு பட்டுச்சு, தலையாட்டினேன். அட என்னம்மா நீ, நான் உங்கள் சந்தோஷம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீ எங்களை பற்றி யோசிக்கிறீங்க. அம்மா, உங்கள் சந்தோஷம்தான் எங்கள் சந்தோஷமா, எதுலையும் எங்களால் பிரித்து பார்க்க முடியல. துர்கா சொல்ல பெருமையில் வாயடைத்து போனால் அலமேலு. காலிங் பெல் அழைத்தது. இந்நேரம் யாரா இருக்கும் என்றபடியே வாசலுக்கு சென்றால் அலமேலு. தமன் நின்றான். என்னடா சீக்கிரம் வந்துட்ட? கேட்டாள். கதவை திறந்து விட்டால் உள்ளே வந்தவன் காற்றாடி சுழல விட்டு தன் சட்டைக்காலரை தூக்கிவிட்டு ஷப்பாடா என்று பெருமூச்செறிந்தான். என்னடா பதிலையே காணோம்? அம்மா, டிவியில் செய்தி பார்க்கலையா? டெல்லி மாணவிக்காக என் காலேஜ் சார்பில் போராட்டம் நடத்தணும், நானும் போயிருந்தேன். பேரணி முடிஞ்சது, அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் என்றான். துர்கா அவனிடம் வந்தாள். அலமேலு சொன்னாள், பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் இன்றைக்கும் நேத்தா நடக்குது, காலங்காலமாக நடக்குது, ஆனால் இன்றைக்கி தான் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஆமாம்மா, நம்ம புராணங்களே அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஐயோ, புராணத்தை பற்றி பழிச்சு பேசாதம்மா, அலமேலு குறுக்கிட்டாள். இந்த குணம்தான் பெண்களை மென்மேலும் அடிமை நிலைக்கு தள்ளுது. பெண்கள் அடிமைங்கிற நினைப்பு வந்ததால் தான் அன்னைக்கு அகலையை கல்லாக்கப்பட்டா. பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை செய்கிறது கற்றறிந்த முனிவராக இருந்தால் என்ன, இல்லை காக்கிற கடவுளாக இருந்தால் என்ன, எல்லாமே குற்றம்தான். சபாஷ் அண்ணி, இந்த சிந்தனை உள்ள பெண்களால் தான் சமூகத்தில் தலை நிமிந்து வாழ முடியும் என்றான் தமன். துர்கா வியந்து பார்த்தாள் துர்காவை. அலமேலு அவள் தொடர்ந்தாள். சும்மா வன்முறை பாலியல் கொடுமைன்னு புலம்புறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதற்கு தீர்வு என்னங்கிறது இங்கே முக்கியம். அதை முளையிலேயே கிள்ளி எறிகிறது எப்படிங்கிறத யோசிக்கணும். அண்ணி, குற்றத்தடுப்புக்குன்னு 13 அம்ச திட்டம் நம்ம தமிழ்கள் முதல்வர் அறிவிச்சிருக்காங்களே, பார்த்தீங்களா? பார்த்தேன், ரொம்ப அருமையான திட்டங்கள் தான். குற்றவாளிகளை தூக்கில் போடுற வரைக்கும் எனக்கும் உடன்பாடு தான். சரியா சொன்னீங்க அண்ணி. அலமேலு தன் மருமகளின் மேதமைகளை பார்த்து வாய்ப்பிழந்து நின்றாள். சரிம்மா, இதுக்கு தீர்வு தான் என்ன? அலமேலு கேட்டாள். இருக்குமா, இங்கு தனி மனித ஒழுக்கம் முக்கியம். ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றி சிந்திக்கணும், ஒழுக்கமாக நடந்துக்கணும். இதை வெளியில் எங்கேயும் போய் கற்றுக்க முடியாது, ஒவ்வொரு வீட்டில் இருந்து தான் கற்றுக்கணும். குடும்பத்துக்குள்ளே இது பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதுபோல் ஒவ்வொருத்தரும் ஒழுக்கத்திலிருந்து பிறழாமல் வாழ பழகிக்கணும் என்று நிறுத்தினாள். பிரமிப்பு மாறாமலேயே நின்றாள் அலமேலு. தமன் கைத்தட்டாத குறைதான் அண்ணியை வானலாக புகழ்ந்தான். அன்று மாலையும் அது பற்றிய பேச்சு எழுந்தது. தொலைக்காட்சியில் அந்த செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. பிரபு அதை பற்றி பேசினார். அலமேலு மருமகள் கருத்துக்களை பற்றி கணவனிடம் சொன்னாள். துர்காவோட பார்வை சரியானதுதான் என்றார் பிரபு. துர்கா முறுவளித்தார். மேலே சொல்லுமா என்று கேட்டார் பிரபு. அப்பா, நம்ம இந்திய குடும்பம் அமைப்பு முறையே ஆணாதிக்கம் சார்ந்ததாக இருக்குது. அதுதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம். ஒரு ஆண் பெண்ணை பார்க்குறப்ப பெண் தானேன்னு இலக்காரமாக பார்வை பார்க்கக்கூடாது, சக மனசியாக பார்க்கணும். ஆணுக்கு பெண் அடிமைதானேன்னு பார்க்கக்கூடாது, ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் உலகம்னு பார்க்கணும். ஆண் பெண்ணுன்னு பாரபட்சம் இல்லாமல் எல்லோர் உள்ளங்களிலும் விதைக்கப்படணும். அப்போதான் இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் என்று முடித்தாள். இது சம்பந்தமாக இன்னும் நிறைய நீ சந்திக்கலாம் போல இருக்கே துர்கா. பேசாமல் உன்னோட கருத்துக்களை ஒரு நூலாக கொண்டு வரலாம், எழுத்து வடிவமாக்கி தரியா? பிரபு கேட்டார். எனக்கும் அந்த எண்ணம் இருக்குப்பா, சொல்லுமா? அப்பா, இது பற்றி நான் ஒரு நாவல் எழுதலான்னு இருக்கேன் அண்ணி, அசத்துங்க என்றான் தமன். அப்போதுதான் வீட்டிற்குள் நுழைந்த கவின் அந்த உரையாடலை கேட்டபடி அப்படியே நின்றான். கட்டிலில் உம்மென்று அமர்ந்திருந்தான் கவின். எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அங்கே வந்து நின்றாள் துர்கா. என்னங்க தூங்கலையா கேட்டாள். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், பேசுங்க என்றவளாய் அவன் அருகில் அமர்ந்தாள். அது என்ன நாவல் கீவல்னு? ஆமாங்க, ஒரு விஷயத்தை பற்றி நானும் அப்பாவும் பேசிகிட்டு இருந்தோம். அந்த கருத்துக்களை எழுத்து வடிவமாக கொண்டு வாமான்னு சொன்னார். நானும் சரின்னுட்டேன். அவரோட பதிப்பாளர் புத்தியை உன்கிட்டையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாரா? அவன் முகம் கடுகடுகன்னு மாறி இருந்தது. என்னங்க, பதிப்பு தொழில் எத்தனை உயர்வானதுன்னு தெரியுமா? எழுத்தறிவித்தவன் இறைவன்னு ஆசிரியர்களையும் எழுத்தாளர்களையும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த எழுத்தாளர்களை உருவாக்குற படைப்பு தொழில் செய்கிறவங்க தான் பதிப்பாளர்கள். அவங்க 1000 கடவுள்களுக்கு சமம் என்று முடித்தாள். அவளையே கூர்ந்தான் கவின். உனக்கு இலக்கியம் ரொம்பவும் பிடிக்குமா கேட்டான். ஆமாங்க, எவ்வளவு பிடிக்கும்? என் உயிரை விட அதிகமாக பிடிக்கும். சொன்னவளை முறைத்து பார்த்தான். ஏதும் பேசவில்லை, உருண்டு இருந்தான். என்னங்க பேச்சையே காணோம்? பிடிக்கல. என்ன பிடிக்கல? உன் பேச்சு பிடிக்கல. துர்கா அமைதியானால் அவனையே பார்த்தாள். புத்தகங்கள் படிப்பேன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு இருப்பேன்னு நினைக்கல. இப்போது துர்கா வாய் திறக்கவில்லை. ஏன் என்கிட்ட சொல்லலை? அடுத்த கேள்வியை கேட்டான். அவனையே பார்த்தாள். நம்ம கல்யாணத்துக்கு முன்னால் எவ்வளவோ பேசியிருக்குமோ, அப்போ ஏன் என்கிட்ட சொல்லலை? நீங்கள் கேட்கலையே. சரி, நம்ம மேரேஜ் முடிஞ்சு 3 மாதம் ஆச்சு. இது நாள் வரைக்கும் ஏன் சொல்லலை? அதான் இப்போ சொல்லிட்டேனே. சரி, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நீயும் விட்டுடு. ஏன் விடணும்? அவள் முகத்தில் எந்த பயமும் தெரியவில்லை. அதுவே அவனை மேலும் பொங்கச் செய்தது. வார்த்தைக்கு வார்த்தை பேசுகிற. இல்லைங்க, உங்கள் கேள்விக்கான பதிலே தான் சொல்கிறேன். நான் சொன்னால் நீ கேட்கணும். அது முடியாதுங்க. ஏன் முடியாது? உங்கள் காதலுக்கு கட்டுப்படுவேன், கட்டளைக்கு கட்டுப்பட மாட்டேன். உனக்கு பெரிய மேதாவின்னு நினைப்பு. இல்லைங்க, சாதாரண மனுஷாக தான் பேசுகிறேன். அதன் பிறகு அவன் பேசவில்லை. சற்று நேரம் அவனையே பார்த்தபடி நின்றாள் துர்கா. பிறகு அவளும் படுக்கையில் படுத்தாள். அவள் மேனி லேசாக உரசியதும் தீப்பட்டவன் போல விலக்கி கொண்டான் கவின். அவள் கோபப்படவில்லை, வருத்தப்படவும் இல்லை. அவள் இதழ்களில் மாறாத புன்னகை நிலை கொண்டிருந்தது. ஊடலும் கூடலும் தாம்பத்தியத்தின் ஆணி வேறாகும். இன்னும் சொல்லப்போனால் ஊடலுக்கு பின் இருக்கின்றதே கூடல். அதற்கு ஈடு இணை என்பது இல்லறத்தில் ஏது. ஆனால் அந்த ஊடல் உடனுக்குடன் களையப்பட வேண்டும், ஊடல் கூடலாக வேண்டும். அப்போதுதான் இல்லறத்தில் முறிவு என்பது வராது. ஆனால் கவின் துர்காவுக்கு இடையே ஏற்பட்ட முதல் ஊடல் மிகப்பெரிய பிரிவிற்கு அச்சாரம் போட்டிருக்கிறது என அறியவில்லை அவர்கள். மறுநாள் கவின் வேலைக்கு கிளம்பினான். எப்போதும் போல் எல்லா வேலைகளையும் முடித்து அவனை வாயில் வரை சென்று அனுப்பி வைத்தாள் துர்கா. அவர்களிடையே சிறியதொரு இடைவெளி இருந்திருப்பதை அலமேலு கவனிக்க தவறவில்லை. பிரபு அலுவலகம் கிளம்பி சென்று விட்டார். தமன் கல்லூரிக்கு போய்விட்டான். சற்று ஓய்ந்து அமர்ந்திருந்த துர்கா அருகே வந்து அமர்ந்தாள் அலமேலு. என்னம்மாச்சு உங்களுக்குள்ள என்ன என்று கேட்டாள். ஒன்றுமில்லம்மா, உன்னோட வாய் தான் பேசுது, உள்ளம் பேசலை அம்மா புன்னகைத்தாள் துர்கா. பிறகு நடந்ததையெல்லாம் சொன்னாள். தன் பக்கத்து நியாயத்தை சொன்னால் அவள் எண்ணத்தில் எந்த பிழையும் இல்லை. இருப்பினும் சிறிய பயம் ஒன்று அலமேலுவின் மனதிற்குள் பிறை கண்டது. துர்கா, அம்மா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதில்ல தப்பில்லையே தயங்கி தயங்கி தான் கூறினாள். மறுபடியும் புன்னகைத்தாள். அம்மா விட்டு கொடுத்து போகிறது தப்பில்லை, ஆனால் அடங்கி போகணும்னு சொல்கிறது நியாயமில்லையே என்றாள். ஒவ்வொரு வார்த்தையும் தேர்ந்தெடுத்து பேசுகின்றாள் என்று அலமேலுக்கு புரிந்தது. துர்கா, அடங்கி போகிறதுனால பெண்களை அடக்கமானவங்கன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டாள். துர்காவினிடம் அமைதி கொளுச்சியது. அலமேலு அவளையே பார்த்தாள். அம்மா, பெண்கள் அடக்கமானவங்கன்னு ஏன் சொன்னாங்க துர்கா கேட்டாள். அவள் ஏதோ சொல்ல வருகின்றாள் என்று அலமேலுக்கு புரிந்தது. நீதான் சொல்லுமா? அம்மா, ஒரு பெண் தான் குடும்பத்தின் முதல் மனுஷி. அவள் கணவன், குழந்தைகள், உறவினர்கள் எல்லோருமே அவளுக்குள் அடக்கம். அதனால்தான் பெண் அடக்கமானவள்னு சொல்லி வச்சாங்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று அதனால்தான் சொல்லி வைத்தன. அவளையே பார்த்தாள் அலமேலு. துர்கா தொடர்ந்தாள். ஆமாம்மா, இன்னம்மா புரியலை? ஒரு குலம் தழைக்கிறதும் ஒரு குடும்பம் செழிக்கிறதும் பெண்ணால் தான். புகழ், கௌரவம் போன்றவைகளை ஈட்டி தருபவளும் பெண்தான். அதே நேரத்தில் ஒரு பெண் ஒழுக்கத்திலிருந்து சற்று பிசகினாலும் ஏற்படும் நிகழ்ச்சி, தாழ்ச்சி போன்றவற்றிற்கு காரணமாகி விடுகிறார்கள். அதனால்தான் எல்லாமே பெண்ணிற்குள் அடக்கம் என்றன. இப்போது புரிகிறதா அடக்கமான பெண் என்பதன் பொருள் என்றாள். அலமேலு துர்காவை கட்டி கொண்டாள். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையாக இருக்குமா என்றாள். இருப்பினும் அவளுக்குள் பயம் இருக்கவே செய்தது. இந்த விரிசல் உடனடியே சரி செய்யப்பட வேண்டும். சிறிய விரிசல் பெரிய கப்பலையை மூழ்கடித்து விடுமே. இதனை முதலிலேயே சரி செய்து விட வேண்டும். அவளுக்கு மகனை பற்றி தெரியும், மருமகளை பற்றியும் தெரியும். மகன் முரட்டுவாதம் கொண்டவன், மருமகளோ வாதம் செய்வதில் தெளிவானவள். அதிலும் பல நல்ல கருத்துக்களை அள்ளி தெளிக்கின்றாள். அன்று இரவே தன் கணவனிடம் பேசிவிட்டாள். நடந்ததை சொன்னாள். துர்கா தன்னிடம் பேசியதையும் சொன்னாள். முதல் கோணல் முற்றும் கோணல் சொல்லுவாங்க, அதனால தாங்க சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கவின் வந்ததும் என்ன ஏதுன்னு விசாரிங்க. அவள் சொல்ல சிரித்தார் பிரபு. ஒரு சின்ன பிரச்சனை நீயே ஊதி பெருசாக்கிடுவே போலிருக்கே என்றார். உங்களுக்கு எல்லாத்துலேயும் விளையாட்டு தான். இல்லை அலமேலும், சின்ன சின்ன கருத்து மோதல்கள் கணவன் மனைவிக்குள் ஏற்படுறது சகஜம்தானே. அது கூட இல்லைன்னா இல்லறத்தில் சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க. அலமேலு, கவின் வரட்டும், நான் பேசுகிறேன், போதுமா? பிரபு செல்ல முகமலர்ந்தாள் அலமேலு. துர்காவை அழைத்தார். அப்பா என்று அருகில் வந்து நின்றாள் துர்கா. துர்கா, நீ அவனுக்கு அடிமையாக வேண்டாம், கொஞ்சம் அனுசரித்து போகலாமல்ல? சரிங்கப்பா. அலமேலுவை பார்த்தாள். இப்போ உனக்கு திருப்தி தானே? எல்லாம் அந்த வடிவுடையம்மன் தாயோட கருணை தாங்க என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டால் துர்கா புன்னகைத்தாள். கவின் வீட்டிற்குள் நுழைந்தான். காலை கடந்து சென்றான். கவின் கூப்பிட்டார் பிரபு. காதில் படாதவன் போல் கடந்து சென்று தன் அறையில் அடைந்து கொண்டான் கவின். அலமேலுவை பார்த்தார் பிரபு. அவள் முகத்தில் அச்சம் நர்த்தனம் ஆடியது. துர்காவை பார்த்தார். அவளோ தெளிவாக நின்றாள். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருவருக்குள்ளும் தோன்றிக்கொண்டே இருந்தது. துர்கா எவ்வளவோ அனுசரித்து செல்லும் என்றாள். ஆனால் கவின் வளைந்து கொடுக்கவில்லை. துர்கா தனக்கு அடங்க வேண்டும், தன் என்னப்படி அவள் வாழ வேண்டும், தன் கருத்துக்களுக்கு அவள் தலையாட்ட வேண்டும், அவையே சத்தியம் என்று அவள் ஒப்புக்கொள்ளவும் வேண்டும். கவின் மனநிலை அப்படித்தான் இருந்தது. அனுசரித்து தயாராக இருந்த துர்கா அடங்கி போக தயாராக இல்லை. அவன் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தால் அவனது முடமான கருத்துக்களை அவள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. விரிசல் அதிகமாகிக் கொண்டே போனது. பிரபு அதிர்ந்து போனார். கவினை விசாரித்தார். கவின், உங்களுக்குள்ள என்ன நடக்குது கேட்டார். துர்கா அருகில் நின்றாள். அப்பா, நான் எதுவும் பேச விரும்பல என்றான் கவின். பிரபு அறிவுறுத்தினார். கவின், அடக்க நினைக்கிறது வாழ்க்கை இல்லை, அடங்கி நடக்கிறதும் வாழ்க்கை இல்லை, அனுசரித்து போகிறது தான் வாழ்க்கை. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கும் போது தான் அன்பு அதிகமாகும், அதுவே வாழ்க்கைக்கு உரமாகவும் ஆகும். நீயா நானா என்கிறது வாழ்க்கை இல்லை, நீயும் நானுங்கிறது தான் வாழ்க்கை. கல்யாணமாகி முழுசாக 4 மாதம் ஆகலை, அதுக்குள்ளே இப்படி முறைச்சிக்கிறீங்க. இன்னும் 40 வருஷம் வாழ்க்கை இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. ஆளுமேலும் அருகில் வந்தால். நல்லா சொன்னீங்க என்றால், உமா, அம்மாவை நான் கைபிடித்து 26 வருஷமாச்சு. எங்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன ஊடல்கள் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் ஒரு இரவு கூட தாங்காது. மறுநாள் விடியும்போது அந்த ஊடல்கள் பனிப்போல் விலகியிருக்கும் என்றார். ஆமாண்டா கவின் என்று அலமு அவன் தலையை கோதிவிட்டாள். அவன் எண்ணத்தை புரிந்து கொள்ளவும் விரும்பினார். அப்போது வீட்டு வாசலில் ஆட்டோ வந்து நிற்கும் சப்தம் கேட்டது. அலமேலு வாயிலுக்கு விரைந்தாள். அவளிடம் ஒரு சிறிய தடுமாற்றம், ஆனால் சுதாரித்து கொண்டாள். வாங்க சம்பந்தி என்று படியிலிருந்து ஓடிப்போய் நளினியை கட்டி கொண்டாள். சுபாவும் வந்திருந்தாள். அத்தை என்று அலமேலுவின் கைகளை பற்றி கொண்டாள். வாடியம்மா, மருமகளே என்று அவள் தலையை உச்சி மோந்தாள் அலமேலு. பிரபுவும் வாசலுக்கு வந்திருந்தார். பின்னாலேயே துர்கா. என்னம்மா வாசலே நின்றுக்கிட்டு உள்ள வாமா என்றார் பிரபு. அனைவரும் உள்ளே வந்தனர். கவின் சோஃபாவில் அமர்ந்திருந்தான். அத்தையை பார்த்ததும் சற்று திணறினான். வலிந்து புன்னகை ஒன்றையும் தன் முகத்தில் ஒட்டி கொண்டான். வாங்கத்தை என்றவன் எழுந்து நின்றான். பின்னாலேயே வந்த சுபாவை பார்த்தான். அத்தான் என்றபடி முன்னால் ஓடி வந்தாள். அவன் கையை பற்றி கொண்டாள். பாலு, இப்பதான் வழி தெரிஞ்சதா என்றபடி அவள் தலையில் குட்டினான். ஆங் என்று தலையை தடவி கொண்டாள் சுபா. நளினி துர்காவின் தாடையை பிடித்து தாங்கினாள். அன்பாய் அவளை ஊடுருவினாள். என்னம்மா அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லைம்மா. அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? அதான் தினமும் ஃபோனில் பேசுகிறியே. அம்மா, ஃபோனில் குரல் தானே கேட்குது, முகமாக தெரியுது. முழுவளித்தாள். உன்கிட்ட பேசிட்டு ஜெயிக்க முடியுமா என்ன? பெருமிதமாய் சிரித்தாள் நளினி. கவினை பார்த்தால். மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. துர்காவை அழைச்சிட்டு ஒரு நாளைக்கு வரலாமே? ஆங், அது வரேன் அத்தை. சென்னையில் தான் இருக்கிறோம். மனசு இருந்தால் வாரம் 1 முறை வந்துட்டு போகலாமே. அத்தை, சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், வேலை ஜாஸ்தி இருக்குது, நேரம் ஒதுக்க முடியல என்றவன் தலையை தாழ்த்தி கொண்டான். பொண்ணை அடிக்கடி பார்த்துக்கலான்னு தான் சென்னையிலேயே வரன் பார்த்து கொடுத்தாரு. நளினி சொல்ல கவினிடம் பதிலில்லை. பிரபு பேசினார். சமந்தியம்மா, பொண்ணை பார்க்கணும் விரும்பினா நேராக வந்துட வேண்டியதானே? கடல் கடந்தால் வரப்போகிறேன். வரப்போறீங்க, ஆட்டோ பிடிச்ச 1 மணி நேரம் என்றாள். ஆலமேலு இடைபுகுந்தாள். சம்பந்தியம்மா முதல்ல உட்காருங்க என்று கையை பற்றி அமர வைத்தாள். அவள் அருகில் சுபா உட்கார்ந்து கொண்டாள். கவின் நின்று கொண்டிருந்தான். மாப்பிள்ளை உட்காருங்க என்றாள் நளினி. செவியில் படாதவன் போல் நின்றான் கவின். நளினியும் எழுந்து கொண்டாள். பிரபு அதட்டினார், டே உட்காருன்னு சொல்கிறாங்கல்ல. நதின் அமர்ந்து கொண்டான். நளினிக்கு சின்ன நெருடல். மகளையும் மருமகனையும் பார்த்தால் மகள் எப்போதும் போல்தான் என்றால் மருமகனிடம்தான் மாற்றம் தெரிந்தது. சிறிது நேரம் மௌனம் நிலவியது. அந்த மௌனத்தை கலைத்தாள் அலமேலு. சம்மந்தியம்மா ஆங் சொல்லுங்க. துர்கா அம்மாவை குடிக்க ஏதாவது கொடுமா. துர்கா அடுக்களைக்குள் சென்றாள். அப்பவும் சம்மந்தியம்மா வரதா ஒரு ஃபோன் கூட போடல, திடீர்னு வந்திருக்கீங்க, சோழலை இயல்பாக்கம் என்றாள். அது பக்கத்தில் என் தோழி ஒருத்தி இருக்கா, அவளை பார்க்க வந்தேன். அப்படியே துர்காவை பார்த்துட்டு போகலான்னு. மகளைத்தான் பார்க்க வந்தீங்க, எங்களையெல்லாம் பார்க்க வரல. ஐயோ அப்படி இல்லை, உங்களை பற்றி துர்கா சொல்லியிருக்கா. அம்மா அப்பாவை பிரிஞ்சிருக்கிற உணர்வே எனக்கு எல்லாமான்னு பெருமையாக சொல்வா. உண்மைதாங்க, எங்களுக்கு பெண் குழந்தை இல்லை, அதனால தான் துர்காவை எங்கள் மகளாகவே ஏற்றுக்கிட்டோம். துர்கா காஃபி கலந்து எடுத்து வந்தால் அம்மாவுக்கும் தங்கைக்கும் கொடுத்தால் பிரபுவுக்கும் அலமேலுக்கும் கொடுத்தாள். கவினுக்கு நேராக தட்டை நீட்டினாள். காஃபி எடுத்துக்குங்க என்றால் கவின் முகத்தை மறுபடியும் திருப்பி கொண்டான். நளினியின் முகத்தில் வருத்தம் இலையோடியது. பிரபு கவனித்தார். சுபா பரீட்சையெல்லாம் முடிஞ்சதா என்று கேட்டார். முடிஞ்சது அங்கிள். எப்படி எழுதியிருக்கேன்? நல்லா எழுதியிருக்கேன் அங்கிள். எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும்? 90% குறையாது அங்கிள். அடுத்து என்ன பண்ண போகிற? டாக்டர் தான் அங்கிள். நளினி எழுந்து கொண்டாள். சரி சம்மந்தி, நாங்கள் வரோம். என்ன அதுக்குள்ளே கிளம்புறீங்க? அலமேலு அவள் கையை பற்றினாள். வீட்டில் அப்படியே கிடக்குது, நாங்கள் கிளம்புறோம். சம்மந்தியம்மா மக வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இருந்து சாப்பிட்டுட்டு போங்க பிரபு சொன்னார். இல்லைண்ணா, இப்போ வீட்டுக்கு போனாதான் அவர் வரதுக்குள்ளே சமைச்சும் வைக்க முடியும் என்றாள் நளினி. அலமேலு பற்றிய கையை விடாமலே நின்றாள். துர்கா இங்கே வாமா தன் அருகில் அழைத்தாள். அவள் தலையை வாஞ்சையுடன் தடவினாள். கவினை பார்த்தாள். மாப்பிள்ள, ஒரு நாளைக்கு துர்காவை அழைச்சிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க கேட்டாள். சரி சரிங்க அத்த. துர்காவையே பார்த்தாள் நளினி. கவின் எழுந்து கொண்டான். நளினி சொன்னாள், மாப்பிள்ள ஒரு 4 நாள் துர்கா எங்கள் வீட்டில் இருந்தால் சந்தோஷப்படுவோம். ஓ தாராளமா, இப்போவே அழைச்சிட்டு போங்க அத்தை தடாலடியாய் சொன்னான் கவின். அலமேலு அதிர்ந்தாள். டே என்னடா சொல்கிற? அம்மா அவங்க பொண்ணை கூப்பிட்றாங்க, ஒரு 4 நாள் இருந்துட்டு வரட்டுமே. டே போகிறதா இருந்தால் 2 பேரும் சேர்ந்து போங்க, அவளை மட்டும் தனியாக அனுப்புறது எந்த விதத்தில் நியாயம்? அம்மா அவள் தனியாக போகலை, அவங்க அம்மாவும் தங்கையும் கூப்பிட்றாங்க, சேர்ந்து போக போகிறா, ஏன் வீணாக அலட்டிக்கிறீங்க? அலமேலின் கைகள் நடுங்கியது. தன் கணவரின் அருகில் சென்றவள் அவர் கையை பற்றினாள். பிரபு துர்காவையே பார்த்தார். அம்மா நீ என்னம்மா சொல்கிற? அப்பா நான் அம்மாவோட கிளம்புறேன் என்று துர்கா தன் அறைக்கு சென்றாள். ஏற்கனவே சூட்கேஸில் தன் துணிகளை எல்லாம் எடுத்து வைத்திருந்தாள். வெளியே வந்தாள். அலமேலு பதட்டத்துடன் பிரபுவை பார்த்தாள். அவளை அமர்த்தினார். எல்லாம் நன்மைக்கே என்று மெதுவாக சொன்னார். அப்பா வரேன்பா என்றவள் பிரபுவின் காலை தொட்டு கும்பிட்டாள். அப்படியே அலமேலுவையும் வணங்கினாள். வரேம்மா என்றாள். அலமேலுக்கு கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது. அவளை வாரி அணைத்து கொண்டாள். அம்மாடி என்றவள் துர்காவின் கன்னத்தில் முத்தமிட்டாள். கவின் விறுவிறுவென்று தன் அறைக்கு சென்று விட்டான். அலமேலுவின் கையை பற்றி கொண்டு கிளம்பி சென்று விட்டாள் துர்கா. தலையில் கை வைத்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்து விட்டாள் அலமேலு. அவள் அருகில் அமர்ந்தாள் பிரபு. அவள் தோளில் கை வைத்தார். என்னங்க ஒரு சின்ன உடல் இத்தனை வளர்ந்துக்கிட்டு போகுதே பிதற்ற ஆரம்பித்தாள் அலமேலு. பிரபு மறுத்தார். சின்ன உடல் இல்லம்மா, பெரிய ஊடல் ஏதோ நடந்திருக்கு என்றார். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் அலமேலு, அவங்க நம்மக்கிட்ட காட்டிக்கிட்டது வேற, ஆனால் நடந்தது வேற. அப்படி என்ன நடந்தது? கூடிய சீக்கிரம் தெரிய வரும். எதை பற்றி சொல்கிறீங்க? இங்கே பாரு சம்மந்தியமாக எதேச்சியும் அங்கே வரலை, துர்கா தான் வர சொல்லியிருக்கா. அப்படியா? ஆமாம் அலமேலு, தயாராக தன்னோட துணிகளை துர்கா எடுத்து வச்சிருந்தா பார்த்தியா? ஆமாங்க இப்போ தான் எனக்கு விளங்குது என்றவள் யோசித்தாள். சரிங்க, சின்ன பொண்ணு அவசரப்படுறா, ஆனால் அவங்க அம்மாவும் வந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க கேட்டாள். துர்கா ரொம்ப தெளிவான பொண்ணு, அது நம்ம விட அவங்க அம்மாவுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும், அதான் தைரியமாக அழைச்சிட்டு போகிறாங்க பிரபு சொல்ல அலமேலுக்கும் புரிந்தது. எல்லா தப்பும் கவின் மேல்தான் என்று இருவருக்கும் புரிந்தது. பிரபுவை பார்த்தாள் அலமேலு. இங்கே பாரு, இந்த பிரிவு கூட ஒரு வகையில் நல்லதுக்குத்தான் நினைக்கிறேன். நம்ம சொல்லி புரிஞ்சிக்காதவனுக்கு இந்த பிரிவு உறவின் உணர்வை உணர்த்தும் என்றார். துர்கா பிறந்த வீட்டிற்கு வந்து 1 மாத காலம் ஆகிவிட்டது. மகளுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமைத்து கொடுத்து விட்டோம் என்று பூரித்து போயிருந்தார் செல்வம். ஏன் இருமாந்து போயிருந்தார் என்று கூட சொல்லலாம். ஆனால் 6 மாதத்தில் அவள் வீட்டிற்கு திரும்பியது கண்டு துடித்து போனார். இத்தனை விரைவாக பிரிவதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? தனக்குள் குழம்பி போனார். நளினியிடமும் தொலைத்தார். அவள் ஒரு வார்த்தையில் முடித்துவிட்டாள். என்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போமான்னு சொன்னா, நானும் போய் அழைச்சிட்டு வந்துட்டேன் என்று உதடு பிரிக்கினாள். என்னன்னு கேட்டியா? கேட்டேன், சொல்ல மாட்டேன்னுட்டா. செல்வம் அவராகவே விசாரித்தார். சொல்லுமா, என்ன நடந்ததுன்னு சொல்லு, நான் மாப்பிள்ளைகிட்ட பேசுகிறேன்னு கேட்டார். நான் நிறைய பேசிட்டேன்ப்பா, நான் பேசுனா புரிஞ்சுப்பார். இல்லைப்பா, யார் சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலையில் அவர் இல்லை. சரிம்மா, இதுக்கு என்னதான் தீர்வு? கலங்கியபடி கேட்டார். காலம்தான் தீர்வு என்றால் துர்கா அப்பாவை பார்த்து புன்னகைத்தாள். இத்தனை கஷ்டத்திலையும் எப்படிம்மா நீ சிரிக்கிற? கடவுள் எனக்கு கொடுத்த கொடைப்பா இந்த சிரிப்பு என்று மறுபடியும் மலர்ந்தாள். அதன் பின்னர் அவளை அதிகமாக துளைக்கவில்லை செல்வம். அவளாக மனம் மாறி சொல்லும்போது தெரிந்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டார். நளினியிடமும் கண்டிப்புடன் சொல்லிவிட்டார். இங்கே பாரு, அவளாக உன்கிட்ட சொல்லட்டும், அது வரைக்கும் எந்த தரவும் சொந்தரவும் செய்யாத. சரிங்க என்றாள் நளினி. அவர்கள்தான் வருந்தி திரிந்தார்களோ தவிர துர்காவிடம் எந்த வருத்தமும் இல்லை. நிறைய படித்தால் புதிதாக எழுதவும் தொடங்கியிருந்தாள். சுபா கலகலப்புடன் அக்காவை வலம் வந்தால் அந்த நெருக்கம் துர்காவுக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. அத்தையும் மாமாவும் தினமும் 1 முறையாவது துர்காவிடம் பேசிவிடுவர். அதுவும் துர்காவுக்கு பெரிதும் தெம்பை தந்தது. தமன் 2 முறை அண்ணியை பார்த்துவிட்டு சென்றான். அம்மாவும் அப்பாவும் உங்கள் நினைப்பாவே இருக்காங்க அண்ணி என்று கலங்கினான். அது கூட நான் செஞ்ச பாக்கியம் தம்பி என்று முறுவளித்தாள் துர்கா. அண்ணே, இந்த நிலையிலும் உங்களால் எப்படி சிரிக்க முடியுது? மீண்டும் புன்னகைத்தாள் துர்கா. அண்ணி, என்கிட்டையாவது சொல்லக்கூடாதா என்ன நடந்ததுன்னு? சொல்கிறேன் தம்பி, சொல்லுங்க. இப்போ இல்லை, நேரம் வரட்டும் சொல்கிறேன் என்று மறுபடியும் புன்னகை பூத்தாள். அன்று அவன் சென்று விட்டான். கட்டிலில் சென்று அமர்ந்தாள் துர்கா. அன்று நடந்தது அவள் நினைவிற்கு வந்தது. 2 நாட்களாகவே கவின் அவளுடன் பேசவில்லை. அவன் மனம் மாறுவான் என்று காத்திருந்தாள் துர்கா. மற்ற கடமைகளை மிகச் சரியாகவே செய்து வந்தாள். விரைவில் மனம் மாறிவிடுவான், மீண்டும் இணக்கமாக வருவான் என்றுதான் நினைத்தாள். அன்று அலுவலகத்திலிருந்து வரும்போதே மிகுந்த சினத்துடன் தான் இருந்தான். அவன் அருகில் சென்று நின்றாள். அவன் கரத்தை பற்றினாள். வெடுக்கென்று உதறினான் கவின். துர்கா புன்னகைத்தபடியே, இப்போ என்ன, நான் புத்தகமெல்லாம் எழுதக்கூடாது அப்படித்தானே கேட்டாள். கவின் பேசவில்லை. உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் செய்யலை, போதுமா என்றாள். இப்போதும் அவன் பேசவில்லை. சரி, உங்களுக்கு நான் அடங்கி போகணுமா? அதுக்கும் சரி, போதுமா? அவன் தாடையை தொட்டாள். வெறி கொண்டவன் போல் ஆனான். அவள் கன்னத்தில் ஓங்கி அரைந்தான். நிலைக்குலைந்து கட்டிலில் விழுந்தாள் துர்கா. கவின் இத்தனை மோசமானவனா? அதுவும் தன் மனைவியை அடித்து தள்ளும் அளவிற்கு? துர்காவிற்கு அவன் மேல் கோபம் வந்தது. அடக்கி கொண்டாள். எழுந்து அமர்ந்தாள். கவினை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் கோபம் இன்னும் மாறாமலேயே நின்றான். ஏன் கோபப்படுறீங்க, என்னன்னு சொல்லுங்க. ரகுவை உனக்கு தெரியுமா? துணுக்குற்றாள் துர்கா. அவனை எப்படி தெரியும்? என்னடி விழிக்கிற? அந்த ரகு உனக்கு தெரியாதா? மீண்டும் கேட்டான். தெரியும். யார் அவன்? என்னோட காலேஜ் மேட். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இல்லை, நீ பொய் சொல்கிற. உண்மையை நீங்கள் சொல்லுங்க. ஜாலமாக பேசுகிறத நீ விடமாட்டியே. துர்கா வாய் மூடினாள். சொல்லு, அந்த ரகுவை நீ லவ் பண்ணியா இல்லையா? இப்போதும் அவள் பேசவில்லை. அவன் இன்னைக்கு எங்கள் ஆஃபீஸ் வந்திருந்தான். எல்லா உண்மைகளையும் சொன்னான். அவன் உன்கிட்ட தன்னோட காதலை சொன்னது, அந்த காதலை நீ ஏற்றுக்கிட்டது, எல்லாத்தையும் சொன்னான் என்று முடித்தான். இனியும் மறைத்து பயனில்லை என்று முடிவிற்கு வந்தாள் துர்கா. ஆமாங்க என்றாள். என்னடி சொன்ன? மறுபடியும் தன் கையை ஓங்கினான் கவின். ஒரு நிமிஷம், நான் சொல்றதையெல்லாம் முழுசா கேளுங்க அலறினாள். ஓங்கிய கையை நிறுத்தினான். அந்த ரகு கிட்ட நான் நட்பாக பழகினது உண்மைதான். நட்போட தான் பழகினேன். அதையும் மீறி ஒரு ஈர்ப்பு அவன் மேலே இருந்தது உண்மைதான். அதை காதல்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நாள் அவன் என்கிட்ட காதல்னு வந்து நின்னப்போ தான் என்னோட தப்பை நான் உணர்ந்தேன். அந்த கணமே நான் அவனை விட்டு விலகிட்டேன். ஆனால் அவன் தான் என்னை விடாமல் துரத்துக்கிட்டே இருந்தான். நான் பிடி கொடுக்கலை. இதுதான் உண்மை என்றாள். இல்லை 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 அலறினான் கவின். துர்கா அமைதியானால். அவள் அருகே நெருங்கினான். அவள் முகத்தை உற்று பார்த்தான். அசிங்கமால வேற ஒருத்தனை விரும்பிட்டு என்னை புருஷனை ஏற்றுக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? நான் இத்தனை தெளிவாக சொல்லியும் உங்களுக்கு புரியலை இல்லையா? உன்னோட பழியிலிருந்து நீ தப்பிக்க பார்க்குற. உண்மைதான், இந்த பழியிலிருந்து நான் மட்டும் இல்லை, எந்த பெண்ணுமே தப்ப முடியாதுன்னு இப்போ நான் நல்லா உணர்றேன். என்னோட கேள்விக்கு இது பதில் இல்லை. விடையற்ற கேள்விகளுக்கு பதில் தேடி தெரியறீங்க. உங்களுக்கு எப்படி புரியும்? கவின் கண் கலங்கினான். தழுதழுத்தான். எனக்கு வர மனைவி எப்படியெல்லாம் இருக்குன்னு கற்பனை பண்ணி வச்சுருந்தேன் தெரியுமா? அவள் கற்பு நெறியில் சிறந்து விளங்குறவளாக இருக்கணும். அவள் எனக்கே எனக்கானவளாக இருக்கணும். என்னை தவிர எந்த ஒரு ஆண் மகனையும் அவ கனவுலையும் நினைத்திருக்கக்கூடாது. அத்தனை அப்பழுக்கற்றவளாக இருக்கணும். இப்படி பல பல கற்பனைகளையும் வச்சிருந்தேன். ஆனா விசும்பத் தொடங்கினான். அவனை பரிதாபமாக பார்த்தால் துர்கா. கண்களை துடைத்து கொண்டான் கவின். இப்போ புரியுதா நீ எத்தனை அசிங்கமானவன்னு என்றாள். பிற ஆண் மகனை நிமிந்து பார்க்கறது தப்புனா இந்த உலகத்தில் பிறந்த எல்லா பெண்களையும் தப்பானவங்க தான், அசிங்கமானவங்க தான். என்னடி செய்யறதையும் செஞ்சுட்டு எல்லா பெண்கள் மேலேயும் சேற்றை இறைக்க பார்க்குறையா? இல்லைங்க, உண்மையை தான் சொல்கிறேன். நான் மட்டும் இல்லை, உலகத்தில் பிறந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்க பருவத்தில் ஒரு காதல் இருக்கத்தான் செய்யும். சில மாதங்கள் இருக்கலாம், சில நாட்கள் இருக்கலாம், ஏன் சில கணங்கள் கூட இருக்கலாம். ஆனால் அதனாலெல்லாம் ஒரு பெண்ணோட கற்பு கெட்டு போயிடாது. முதல் காதல் இல்லாத மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பெண் தன் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மன்மதனே வந்தாலும் திரும்பி பார்க்க மாட்டா. தன் கணவனை மட்டும்தான் முழுசாக மனசுக்குள்ளே வரிச்சிட்டு இருப்பாள். இந்த உண்மை புரியாதால உங்களை போன்றவர்கள் குழம்பி போறீங்க என்றாள். அவள் எத்தனை சொல்லியும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்போ நான் என்ன செய்யணும்? இங்கிருந்து போயிடு, அது போதும் எனக்கு. ரொம்ப சந்தோஷங்க, நான் உங்களை விட்டு விலக்கி போனால் தான் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்கன்னா நான் அதுக்கும் தயார். அம்மாவுக்கு ஃபோன் செய்தால் மறுநாளே வந்து அழைத்து போகும்படி சொன்னாள். பிரபுவும் அலமேலுவும் அவள் அருகில் வந்தபோதுதான் சுயநினைவுக்கு வந்தாள். வாங்கப்பா வாங்கம்மா என்று வாய் நிறைய அழைத்தாள். எழுந்து கொண்டாள். நளினியும் அங்கு வந்திருந்தாள். வாங்க, இப்போதான் வரீங்களா? ஆமாம்மா, பொண்ணு பார்க்கணும்னு ஃபோன் பண்ணியிருந்தா அதான் கிளம்பி வந்தோம் என்றார் பிரபு. அலமேலு துர்காவை கட்டி கொண்டாள். அவள் தூக்கம் பீறிட்டது. விசும்ப தொடங்கினாள். அம்மா ப்ளீஸ் என்றாள் துர்கா. முதல்ல 2 பேரும் உட்காருங்க என்றாள் நளினி. இருவரும் அமர்ந்தன. அத்தையை தன்னருகே அமர்த்தி கொண்டாள் துர்கா. என்னம்மா வர சொன்ன? பிரபு கேட்டார். ஆமாப்பா, நான் நாவலை எழுதி முடிச்சிட்டேன். வெரி குட். துளசி நாவலை எடுத்து வந்தால் பிரபாகரிடம் கொடுத்தாள். ஸ்கிரிப்டை பிரித்து பார்த்தார். குண்டு எழுத்தாக அழகாக எழுதியிருந்தாள் துர்கா. அப்பா படித்து பாருங்க, தகுதி இருந்தால் மட்டும் பதிப்பிக்கலாம். என்னம்மா அப்படி சொல்லிட்ட? உன்னோட தெளிவான சிந்தனைகளை நான் அறிவேன். நிச்சயம் இந்த நாவல் மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும். தமிழ் இலக்கியத்தில் பேசப்படுற நாவலாகவும் இருக்கும். நளினி இருவருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து தந்தாள். இந்த 1 மாசமாக இந்த வேலையை தான் பார்த்துருக்கா. நாவல் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டாள் என்றாள் நளினி. பிரபு புன்னகைத்தார். அப்பா, இது பிரிண்ட் பண்ண எவ்வளவு நாள் ஆகும்? ஒரே மாசத்துல மாமா கொண்டு வந்துடுறேம்மா. ரொம்ப நன்றிப்பா. இருவரும் சிறிது நேரம் அளவளவி விட்டு கிளம்பி சென்று விட்டன. துர்கா மிகப்பெரிய நிம்மதியுடன் இருப்பது போல் தெரிந்தது. நளினி அவள் அருகே உட்கார்ந்தாள். துர்கா, என்னம்மா இப்போவாது சொல்லக்கூடாதா? கூடிய சீக்கிரம் சொல்கிறேம்மா. அதே பதில்தானா? உன் கேள்விக்கு இதாம்மா பதில் என்றவள் மீண்டும் உருவளித்தாள். தெய்வீக சிரிப்பிடி உனக்கு என்றவாறு அடுக்களையை நோக்கி நடந்தாள் நளினி. அம்மாவையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள் துர்கா. கவினிடம் முன்பு போல் உற்சாகமில்லை. சதா கவலையுடனே இருந்தான். அதனால் ஒரு சுற்று இழைத்தும் போயிருந்தான். தாடியை மலிக்க மறந்திருந்தான். கோதுமை நிறத்தில் தகதவென்று இருப்பான். இன்றோ நிறம் மங்கி போய் இருந்தான். அலுவலகத்திலும் முன்பு போல் வேலையில் ஈடுபாடு காட்ட விரும்பவில்லை. ஏதோ வந்தோம் சென்றோம் என்ற நிலையிலேயே வந்து சென்றான். அவன் நண்பர்கள் எவ்வளவோ தேற்ற முயன்று முடியவில்லை. என்ன காரணம் என்று அவர்களிடம் சொல்லவில்லை. துர்கா எத்தனை புனிதமான பெயர், ஆனால் எத்தனை பெரிய களங்கம் சுமந்திருக்கின்றாள். பள்ளி காலங்கள்லேயும் கல்லூரி காலங்கள்லேயும் எத்தனையோ பெண்கள் அவளை வட்டம் அடித்து இருக்கின்றன. ஆனால் யாரையும் அவன் ஏறெடுத்து பார்க்கவில்லை. பலரும் காதல் சுமந்து அவனிடம் கையேறி நின்றுள்ளன. அவர்களையும் திரும்பி பார்க்கவில்லை. தனக்கு மனைவியாக வரும் பெண் எத்தனை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஆணும் விரும்புகின்றோமோ அதே போன்று வரப்போகும் தன் மனைவிக்கு அவனும் பரிசுத்தமானவனாய் இருக்கணும். இதுதான் கவினின் கொள்கை. தனக்கு மனைவியாக வருபவனும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கொள்கையாகவே நினைத்திருந்தான் கவின். அன்று கவினை பார்க்க வேண்டும் என்று அலுவலகத்தில் வந்து நின்றான் அந்த இளைஞன். நீங்க யாருன்னு தயங்கினான் கவின். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், சொல்லுங்க. இங்கே வேண்டாம். எதிரிலிருந்த ரெஸ்டாரண்டிற்கு அழைத்து சென்றான் கவின். கோல்ட்ரிங்க்ஸ் ஆர்டர் செய்துவிட்டு சொல்லுங்க என்றான். நான் ரகு. நான் கவின். தெரியும். எப்படி தெரியும்? நீங்கள் துர்காவோட ஹஸ்பண்ட். நீங்கள்? நான் துர்காவோட காதலன். அவன் சொல்லி முடித்த மறு வினாடி துடித்து எழுந்தான் கவின். ஓங்கி அவன் கன்னத்தில் அறைந்தான். ரெஸ்டாரண்டில் உள்ள அனைவரும் அவர்களை திரும்பி பார்த்தனர். சாரி என்றான் கவின். ரகு அமைதியானான். டே நீ பொய் தானே சொல்கிற? கவின் பதட்டத்துடன் கேட்டான். துர்காவும் என்னை காதலிச்சா? ஷிட் என்றவன் எழுந்தான். தன் கால்களை தரையில் உதைத்தான். கவின், நீங்கள் கோபப்படுறதால உண்மைகள் பொய்யாயிடாது. ரகு நிறுத்தி நிதானமாக சொன்னான். ஆர்டர் செய்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்திருந்தது. கவின் உட்கார்ந்தான். அதன் பின்னர் தங்கள் கல்லூரி காலங்கள், தங்கள் நட்பிலிருந்து துளிர்த்து காதல் என்று உண்மையையும் பொய்யையும் சரி விகிதமாக கலந்து சொன்னான். நொறுங்கி போனான் கவின். அதே கோபத்துடன் வீட்டிற்கும் சென்றான். துர்காவோடும் நடந்த கலைபரத்தில் மறுநாள் அவள் தாய் வீட்டிற்கு போய் சேர்ந்தாள். கணினியின் முன்னால் அப்படியே உட்கார்ந்திருந்தான். மனதை தவிர அவனுடைய எந்த அவயங்களும் வேலை செய்யவில்லை. குரு அருகில் வந்து நின்றான். கவின் அழைத்தான். பதிலில்லை. மீண்டும் கவின் என்று அவன் அழைத்த போது சுய உணர்வுக்கு வந்தான். ஆங், என்ன குரு, லஞ்ச் டைம், எல்லோரும் லஞ்சுக்கு போயிட்டுருக்காங்க. ஆங், அப்படியா? அப்புறமா பிடித்தவன் போலவே பேசினான். கவின், வா போகலாம் என்று உழுப்பினான் குரு. இப்போதுதான் பிரமையிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு இருந்தான். வா போகலாம். குரு முன்னால் செல்ல பின்னாலேயே சென்றான். எதிரிலிருந்த ரெஸ்டாரண்ட்டை சேர்ந்தன அந்த இருக்கையின் அருகில் சென்றபோது கவின் மறுத்தான். குரு இங்கே வேண்டாம் என்றான். ஏன் கவின்? வேண்டான்னு சொல்கிறேன் இல்லை. அன்று ரகு அவன் மனதில் குழப்ப புழுதியை ஏவியது அதே இருக்கையில்தான். அதனால் படபடத்தான். வேறொரு இருக்கையில் சென்று அமர்ந்தன. குரு கேட்டான். கவின், ரொம்பவும் குழம்பி போயிருக்க போல இருக்கே. அது குழப்பந்தான், இல்லையே, திணறினான் கவின். அவனையே ஆழ்ந்து நோக்கினான் குரு. அருகில் வந்து நின்றான். 2 மினிமேல் சென்று ஆர்டர் செய்தவன் மீண்டும் கவினை பார்த்தான். பேசினான். கவின், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட. சொல்லு குரு. கவின், நான் 2 நாள் ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன். ஏன் குரு? நான் கமலையை பார்க்க போகிறேன். வாட் என்று அலறியவனாய் எழுந்து நின்றான் கவின். குரு அவனையே பார்த்தபடி இருந்தான். குரு, நீ என்ன சொல்கிற? நின்றபடியே கேட்டான் கவின். நீ முதல்ல உட்காரு. அமர்ந்தான் குரு. எப்படி? அவள் உன்னை விட்டுட்டு இன்னொருத்தனோட ஓடிப்போனவ, அவளை போய் நான் ஏன் பார்க்கணும்? ஏன்? நான் அவளை அழைச்சிட்டு வரப்போகிறேன். என்னால் நம்ப முடியலடா. நான் சொல்கிறது உண்மையா? ஆர்டர் செய்த மீல்ஸ் வந்தது. கவின் எதுவும் பேசவில்லை. சாப்பிட்டு கொண்டே குருதான் பேசினான். கவின், தன் காதலை பற்றி தன் குடும்பத்தில் கமலி எவ்வளவோ பேசியிருக்கா. ஆனால் அவள் பெற்றோர் ஏற்றுக்கலை. காரணம், அவள் காதலிச்ச வருண் ஒரு ரவுடி. அதனால தான் மறுத்துருக்காங்க. ஆனால் அவள் தன்னோட காதலை பெருசாக நினச்சி போராடினான். அவளால் ஜெயிக்க முடியல. பெற்றோர்கள் மிரட்டலுக்கு பயந்து மணமேடை ஏறினா. என்னோட தாலியை வாங்கிட்டா என்றவன் நிறுத்தினான். கவின் சாப்பிடாமல் குருவையே பார்த்தான். 1 வாரம் பல்ல கடிச்சிட்டு என் கூடம் குடும்பம் நடத்தினான். ஆனால் அன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தன் காதலனை தேடி கிளம்பிட்டா என்றவன் கண்கள் பணித்தன. தன்னை சிறிது ஆசுவாசப்படுத்தி கொண்டான். அன்னைக்கு நான் அடைஞ்ச அவமானம், எனக்கு தலைகுனிவு ஏற்படுத்தியவளை சும்மா விடக்கூடாதுன்னு பல இடங்களிலும் தேடினேன். அன்னைக்கு மட்டும் அவள் கிடச்சிருந்தா நிச்சயம் என் கையாலேயே கொண்டிருப்பேன். ஆனால் கடவுள் என்னை காப்பாற்றினார். அவளை என் கண்ணில் காட்டாமலேயே மறைச்சிட்டார் என்றவன் சற்று அமைதியானான். அவன் மனநலத்தை சற்றே கட்டுப்படுத்தியவன் மீண்டும் தொடர்ந்தான். 2 வருஷம் ஆச்சு கவின். அவள் மேலே இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சிடுச்சு. நேற்று கமலியோட அப்பா என்னை பார்க்க வந்திருந்தார். மனநிலை பிறழ்ந்து போய் காப்பகம் ஒன்றில் கமலி இருக்கிறதா சொன்னார். என்னடா சொல்கிற? ஆமாம் கவின், அந்த வருண் அவளை படாத பாடுபடுத்தியிருக்கான். அவன்கிட்ட சிக்கி சீரழிஞ்சு இருக்கிற கமலி அதன் காரணமாக சித்தப்பிரமைக்கு ஆளாயிட்டா. அந்த படுபாவை அவளை அப்படியே விட்டுட்டும் போயிட்டான். பக்கத்தில் உள்ளவங்க பரிதாபப்பட்டு காப்பகத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. குரு, உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவள் அனுபவிச்சிட்டா. இன்னும் நீ ஏன் அவளை நீ போய் பார்க்கணும்? ஏன்னா அவள் என்னோட மனைவி என்றவன் அதன் பின்னர் பேசவே இல்லை. சாப்பிட தொடங்கினான். கவின் முகத்தில் குழப்ப ரேகைகள். இவனுக்கு என்ன ஆயிற்று என்று நினைப்புடனேயே சாப்பிட்டு முடித்திருந்தான். அலுவலகம் சென்றன. காலையிலிருந்து தன் கவலைகளை சுமந்து மனக்குழப்பத்துடன் வீற்றிருந்தவன் இப்போது குரு பற்றிய எண்ணங்களுடன் குழம்பி போய் அமர்ந்திருந்தான். துர்காவின் நாவலை ஒரே மூச்சில் படித்து முடித்திருந்தார் பிரபு. அதில் பொதிந்து கிடந்த உண்மைகள் அவரை ஆச்சரியப்பட வைத்தது. தன் கணவன் உடனான பிரிவையும் அதனால் அவள் அடைந்த வேதனைகளும் மிக அழகாக வடிவமைத்திருந்தாள். இருவருக்குள்ளும் ஏற்பட்ட பிரிவிற்கான காரணம் பிரபுவுக்கு புரிந்தது. இத்தனை நாள் குழம்பிய குழப்பத்திற்கு விடை கிடைத்தாயிற்று. நாவலை உடனடியாக டிடிபிக்கு அனுப்பி வைத்தார். அவர் மனதிற்குள் ஒரு இறுக்கம் ஏற்பட்டிருந்தது. வீட்டிற்கு சென்றவுடன் எதிர்பட்ட அலம்புவிடம் கேட்டார். கவின் வந்துட்டானா? இல்லைங்க, இன்னும் வரலை. அமைதியானார். என்னங்க, வந்ததும் வராதுமா கவினை விசாரிக்கிறீங்க? எல்லாம் காரணமாக தான். அவரையே பார்த்தார். பிரபு சொன்னார். அலம்பேலு, நான் அன்னைக்கு சொன்னேனே கவின் துர்கா பிரிவுக்கு ஏதோ துர்கா கொடுத்த நாவலை நான் முழுசாக படித்தேன். அதில் தெளிவாக எழுதியிருக்கா என்றவர் அதன் பின்னர் அலமேலிடம் விளக்கினார். அவளுக்கு புரிந்தது. பிரபு தொடர்ந்தார். அந்த நிலையை கவினால் ஏற்றுக்க முடியல. ரொம்பவும் சினமாயிருக்கான். துர்காவை கை நீட்டி அடிக்கவும் செஞ்சிருக்கான் என்றவர் நிறுத்தினார். பெண்கள் கணவனுக்கு அடங்கணும், கட்டுப்பெட்டியே இருக்கணுங்கிறது கவினோட எண்ணம். ஆனால் துர்கா உலக உண்மையை பேசியிருக்கா. அதை உன் பிள்ளையால், அந்த 10ஆம் பசலையால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் அவளுக்கு எதிராக மிகப்பெரிய யுத்தம் நடத்தியிருக்கான். அவர் சொல்லி முடிக்க அலமேலுவின் மனதிற்குள் வலியொன்று ஏற்பட்டது. கவின் வீட்டிற்கு வந்திருந்தான். நேராக அப்பாவிடம் வந்தான். அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். நான் கூட உன்கிட்ட பேசணும்னு தான் காத்துட்ருக்கேன் என்றார் பிரபு. அப்பா, நான் முதல்ல சொல்லிடுறேனே, சொல்லு. குருவை பற்றி எல்லா விவரங்களையும் சொன்னான். பிரபுவும் அலமேலுவும் கூர்ந்து கேட்டன. பிறகு கேட்டான், அப்பா, தனக்கு துரோகம் செஞ்ச பொண்ணை, அந்த கமலியை குரு ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான். அது எந்த வகையிலப்பா சேத்தி? என்னால் ஜீரணிக்கவே முடியலப்பா என்று புலம்பினான். அதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்கப்பா. குரு மனிதன், நீ சாதாரண மனிதன். அப்பா, நீங்கள் என்னை அவமானப்படுத்துறீங்க. உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். கவினானா அதுதான் உண்மை. கவினால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. தலையை சிலுப்பி கொண்டான். கவின், முதல்ல நீ யாருன்னு தெரியுமா? அடுத்த குண்டை ஏவினார் பிரபு. அப்பா, அதிர்ந்தான் கவின். பிரபு பேசினார். ஒரு ரயில் பயணத்தில் தான் நான் அலமேலுவை சந்தித்தேன். ஒரு ரயிலிருந்து குதித்து தற்கொலை பண்ண முயற்சி பண்ணினவளை நான் காப்பாற்றினேன். அவளோட கதையை கேட்டே உங்கள் அம்மாவும் கமலியைப் போல காதலனால் ஏமாற்றப்பட்டவள் தான். அவளை ஏமாற்றி கற்பை சூறையாடிட்டு நடுத்தரவில் விட்டுட்டான். உங்கள் அம்மாவால் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியல. அதனால தான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணினான் என்றவர் நிறுத்தினார். கவின் முகத்தில் கலவரம். அம்மாவின் வாழ்வில் இத்தனை பயங்கரமா? அவன் நெஞ்சுக்கு சோக பந்தொன்று சுழற்சி கொண்டது. அடுத்த பயங்கரத்தையும் அவிழ்த்து விட்டார். உங்கள் அம்மா தற்கொலை முயற்சி பண்ணும்போது அவள் கர்ப்பவதி, 3 மாத கருவை சுமந்தாள். ஐயோ ஐயோ வாய்விட்டு அலறினான் கவின். அந்த குழந்தை நீதான் பிரபு சொல்லவும் அப்பா என்று அலறிக்கொண்டு பிரபு காலில் விழுந்தான். அப்போதுதான் வீட்டிற்குள் நுழைந்த தமனும் அதை கேட்டான். அவன் ஓடி சென்று அம்மாவை கட்டி கொண்டான். கவின் அப்பாவின் கால்களில் விழுந்து இன்னும் கதறி கொண்டிருந்தான். அவனை தொட்டு தூக்கினார் பிரபு. அப்படியே கட்டி கொண்டார். அவனை ஆறுதல் படுத்தினார். தன்னை ஆசுவாசப்படுத்தி கொள்ள கவினுக்கு சற்று நேரம் தேவைப்பட்டது. அதுவரை அமைதி காத்தார் பிரபு. அலமேலு அருகில் வந்தாள். கவினை வாரி அணைத்து கொண்டாள். கவின் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னிலைக்கு திரும்பினான். பிரபு ஆரம்பித்தார். கவின், துர்கா சொல்றது ரொம்ப சரியான விஷயந்தான். எல்லா மனிதர்களுக்குமே காதல் பொதுதான். தங்கள் பருவ வயதை எற்றப்ப யாராவது ஒருத்தர் மேல் அவங்களுக்கு ஈர்ப்பு ஏற்படத்தான் செய்யும். அதுக்கு பெண்கள் மட்டும் விதிவிலக்கு இல்லை. இந்த உலகத்தில் யாரையுமே காதலிக்காத பெண்ணை தான் திருமணம் பண்ணிக்குவேன்னு சொன்னால் இங்கே எந்த ஆணுக்குமே கல்யாணம் நடக்காது. இதுதான் உண்மை. எல்லோருக்கும் முதல் காதல் ஒன்று இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த காதல் யாருக்குமே கை கூடுறது இல்லை. அது வெறும் ஈர்ப்பு மட்டும்தான். அதனால தான் அந்த காதல் தோல்வி யாரையுமே பாதிக்கிறதில்ல. ஆனால் நல்ல மெச்சூரிட்டியான பிறகு ஏற்படுற காதல் இருக்கே, அதுதான் அபாயகரமானது. ஆபத்தில் கொண்டு போய் விடுறது. இத கவர்ச்சிக்கும் பருவ மயக்கத்துக்கும் ஆளான பெண்கள் கூட தங்களுக்கு திருமணமாகி இன்னொருத்தருக்கு மனைவியான பிறகு தேவேந்திரனே திரும்பி வந்தால் கூட தன் கணவனை தவிர பிற ஆண்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. இந்த கோட்பாட்டிலிருந்து மீற ஆண்களை ஸ்திரீலோலன்னு சொல்கிறோம், பெண்கள் வேசின்னு சொல்கிறோம் என்று முடித்தார். தெளிந்த வானம் போல் பொலிவானது கவினின் மனது. துர்காவின் முகம் அவன் கண்களுக்குள் ஒளிந்தது. அப்பா, நான் இப்போவே துர்காவை பார்க்கணும் என்றான். துர்காவின் வீட்டில் இருந்தனர். செல்வம் தகவல் அறிந்து தன் கடையை மூடிவிட்டு வந்துவிட்டனர். அலமேலு துர்காவின் அருகில் சென்றாள். அம்மா துர்கா, நீ முதல்ல கிளம்புமா, நம்ம வீட்டுக்கு போகலாம் என்றாள். துர்கா எதுவும் பேசவில்லை. பிரபு தன் மகனை பார்த்தார். கவி, நீ கூப்பிடு என்றார். கவின் அவள் அருகில் சென்றான். துர்கா என்றான். அவள் பதில் பேசவில்லை. வா, நம்ம வீட்டுக்கு போகலாம் என்றவாறு அவள் கையை பற்றினான். வெடுக்கென்று உதறினாள் துர்கா. கவின் கண்கள் கலங்கியது. துர்கா, என்னைய மன்னிச்சிடு. என்னோட தப்பை நான் உணர்ந்துட்டேன். நீயா நானாங்கிற மனப்பான்மை எனக்கு நிச்சயமாக வராது. நீயும் நானுங்கிற உயர்ந்த எண்ணத்தோடு நடந்துப்பேன். என்னைய நம்பு என்றான். துர்கா இப்போது பேசவில்லை. பிரபு அவள் அருகில் வந்தார். துளசி மாதிரி துர்கா, உன்னோட நாவல் எங்களுக்கு எல்லாம் உண்மையும் உணர்த்திடுச்சு. இப்போ உண்மையில் கவின் திருந்தி வந்திருக்கான். நீ அவனை ஏற்றுக்கமா என்றார். அப்பா, அவர் திருந்திட்டார்னு எதை வச்சு சொல்கிறீங்க? அவனோட கண்ணீர் நிஜம். அப்போ என்னோட கண்ணீர்? அவள் கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. துர்கா பேசினாள். அப்பா, மோனாலிசா ஓவியத்தை பார்த்துருக்கீங்களா? மயக்கம் அந்த புன்னகைக்குள்ளேயும் ஒரு சோகம் இளையோறதை பார்க்கலாம். பெண்களாக பிறந்த ஒவ்வொருத்தரோட நிலையும் அது இங்கே அது போல தான் இருக்குது. உள்ளே அழுதுகிட்டு வெளியே சிரிக்கிற மோனலிசா ஓவியம் போல நானும் இருக்கணுமா? அலைமேலு அவன் அருகில் வந்தாள். அம்மா துர்கா, அவனோட அறியாமையினால நடந்த தவறுதாம்மா, மன்னிக்க கூடாதான்னு கேட்டாள். எனக்கும் தெரியுமா, அறியாமையின் உச்சத்தில் தான் அவர் மூர்க்கமாக நடந்துக்கிட்டார்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணுமம்மா. துர்கா அதட்டியபடியே அருகில் வந்தாள் நளினி. அம்மாவை பார்த்தால் துர்கா. துர்கா, நீ புகுந்த வீட்டுக்கு போய் வாழறது தான் பெருமை, அதை முதல்ல புரிஞ்சுக்க என்றாள். அம்மா, பெண்கள் புகுந்த வீட்டில் குளம் தலைக்க செய்கிற தலை விருச்சன்னு நீ தானே சொல்லுவ. அந்த தலை விருச்சத்தையே தூரோடு பெயர் தெரிய துணிஞ்ச பிறகு அங்கு என்னம்மா வேலை? இதுநாள் வரையில் புன்னகை மாறாமலேயே பார்த்து பழக்கப்பட்ட துர்காவின் முகத்தில் சிறிய கலக்கம். செல்வம் பதறிப்பானார். அம்மா, நீ துர்காவா? துர்காம்மா, துர்கா, நீ கலங்கலாமா என்றார். மறுபடியும் பழைய புன்னகைக்கு வந்தாள். தமன் அவள் அருகில் வந்தான். அண்ணி, நீங்கள் எத்தனை வலுவானங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், பிறகு ஏன் தயங்குறீங்க என்று கேட்டான். தயங்கல தமன், எச்சரிக்கை உணர்வு தீ சுடாத வரைக்கும் தான் அழகுதான், ஆனால் சுட்டது நமக்குள்ள ஒரு எச்சரிக்கை உணர்வு தோன்றுமே, அதுபோலத்தான் இதுவும். கவின் அலுமலைக்கே வந்திருந்தான். துர்கா, இப்போ நான் என்னதான் செய்யணும், நீயே சொல்லு பரிதாபமாக கேட்டான். காத்திருக்கணும். கவின் புரியாமல் பார்த்தான். துர்காவே சொன்னாள், சந்தேக சேற்றை அள்ளி வீசினது நீங்க, அதை சுத்தப்படுத்த தப்பே செய்யாமல் இத்தனை நாள் நான் காத்திருந்தேன் இல்லையா? நீங்கள் செஞ்ச தவறுக்கு பிராயச்சித்தமாக நீங்கள் கொஞ்ச நாள் காத்திருந்தான் ஆகணும். நிச்சயமாக துர்கா, நீ என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா போதும். கொஞ்ச நாள் என்ன, என்னோட கடைசி மூச்சு வரையிலும் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். கவின் தழுதழுத்தான். துர்கா சுபாவை பார்த்தாள். சுபா, எல்லாரும் பேசிட்டாங்க, நீ எதுவும் பேசலையே என்று கேட்டாள். அக்கா, காய்ச்ச மரம்தான் கல்லடிப்படுவோன்னு சொல்லுவாங்க, பெண்களும் அப்படித்தான், அதனால தான் ஆண்களோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிறோம். ஆனால் அதையெல்லாம் மீறி பூத்து குலுங்கி காய்ச்சி கனிகளை கொடுக்கும்போது தான் நாமும் பெருமையடுறோம். நீ அத்தான போகிறது தான் சரி என்றாள் சுபா. சுபாவை கட்டிக்கொண்டாள் துர்கா. அவள் நெற்றியில் முத்தமிட்டாள். கவின் கையை பற்றினாள். பிரபுவையும் அலமேலுவையும் பார்த்தாள். வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம் என்றாள். எல்லோரிடமும் புதிதாய் ஒரு உற்சாகம் தொற்றி இருந்தது. இந்த கதை இத்துடன் முடிவடைந்தது. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.